அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1037. நம்முடைய இணைந்திருப்பவர் கபிலன். கபிலன் தான் இணைஞ்சிருக்காரு. அவர் வந்து கலாட்டாக்கல் கபிலன் பெயர் போட்டிருக்காரு. கலாட்டா கபிலன்னாவே நமக்கு வந்து வேற எதுவும் நினைக்க வேண்டாம். கலாட்டா சேனல்ல ஒர்க் பண்றாரு அவரு, அதனால கலாட்டா கபில கபிலன் போட்டிருக்காரு. யூடியூப் பத்தி நம்ம இது வரைக்கும் எந்த வித இதுவும் பேசுனதில்லை. ஒரு முறை வாட்ஸ்அப் பத்தி பேசணும், யூடியூப் பத்தி நம்ம எதுவுமே பேசுனதில்லை. சேனல்ல யூடியூப் சேனல் பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. பலருக்கும் இந்த சந்தேகங்கள், பலர் பயன்படுத்துறாங்க. யூடியூப் சேனல் நம்ம டீம்ல ஒரு ரெண்டு பேர் வச்சிருக்காங்க, நம்ம யூடியூப் சேனல் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம், ஒரு ஒரு முழுமையான அனுபவம் உள்ளவர் வந்து பேசுறப்ப அதனுடைய நுணுக்கங்கள்லாம் நமக்கு தெரியும்ன்றதுதான் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஏன்னா பலருக்கு யூடியூப் பத்தி தெரியும், பாக்குறது மட்டும்தான் தெரியும். அதுல இருந்து அடிஷ்னலா என்ன இருக்கு, எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம், அதுல என்ன மாதிரி செய்திகள் இருக்கு, என்ன மாதிரி அவங்க ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க யூடியூப்ல, ஸோ அதனுடைய எந்த அளவுக்கு அதை பயன்படுத்தலாம், இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நம்ம இவர் வந்திருக்காரு. அவர் வந்து இந்த சேனல்ல ஒர்க் பண்றாரு, யூடியூபராகவும் இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்குவோம். மகிழ்ச்சி. எம்ஐஎன் சார்பாக திரு கபிலன் அவர்களை வரவேற்று இந்த மேடையை அவரிடம் ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ. பட் சார், இப்ப யூடியூப் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா, இட்ஸ் வந்துட்டு ஒரு காமனான ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம் தான். யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம், யார் வேணாலுமே யூஸ் பண்ணலாம். ஆனா பட் இதுல என்னன்னா, இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து ப்ரொஃபஷனல், ஒன்னு வந்து நான் ப்ரொஃபஷனல். இப்போ நான் ப்ரொஃபஷனல்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு 100ல ஒரு 10 பேருக்கு கிளிக் ஆயிடும். சம்வாட் அவங்களுடைய கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே கிளிக் ஆயிடும். பட் ஆனா ப்ரொஃபஷனல்ஸ் தான் பண்றாங்க இல்லைங்களா. இப்போ ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் நான் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. அவங்க எடுக்கிறது ஒரு டைம், டிசிப்ளின், காஸ்டியூம்ஸ், அந்த லைட்டிங், கேமரா, ஸ்கிரிப்ட், இது எல்லாமே வந்துட்டு பிளான்டா பிரிஸ்கிரிப்டடா பண்றவங்க ப்ரொஃபஷனல்ஸ். இதே நான் ப்ரொஃபஷனல்ஸ் என்னன்னா, இது எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அது ஒரு பிளாக்ஸா எடுத்து அது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜென்ரலா வந்துட்டு, இப்போ நீங்க யூடியூப்ஸ் எத்தனை பேர் இல்ல சேனல் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா நீங்க இப்போ இதுக்கப்புறம் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு முதல்ல 2-3 விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்துட்டு, நீங்க என்ன கண்டென்ட் பண்ண போறீங்கன்றத ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சேனல் ஆரம்பிச்சிடறாங்க, ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன கண்டென்ட் போட போறோன்றதை டிசைட் பண்றாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு என்ன கண்டென்ட் போட போறோன்றத டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கேத்த மாதிரி சேனல் நேம் வைக்கணும். ஃபர்ஸ்ட் சேனல் நேம் தான் ரொம்ப கேட்சியா இருக்கணும், எல்லாருடைய மைண்ட்ல நிக்கிற மாதிரி ஒரு சேனலா இருக்கும் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் பாத்தீங்கன்னா, நீங்க போடுற கண்டென்ட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், இல்லைன்னா வேல்யூபிளா இருக்கணும், இல்லைன்னா என்டர்டைன்மெண்டா இருக்கணும். இந்த மூணுத்துல எதுவுமே இல்லைன்னா அவங்க வந்துட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு, நீங்க வந்துட்டு ஒரு யூடியூபரா ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா முதல்ல யோசிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஆடியன்ஸா யோசிக்கணும். நீங்க முதல்ல என்ன நல்லா ஒரு நாளைக்கு பாக்குறீங்க, எந்தெந்த இதெல்லாம் நீங்க முதல்ல லைக் பண்றீங்க அப்படின்றத உங்களை நீங்களே ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்பதான் வந்துட்டு நீங்க மத்த ஆடியன்ஸை உங்களால வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ண முடியும், அவங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்க கொடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ யூடியூப்ன்றது வந்துட்டு, இது வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு திங். இதை தாண்டி பாத்தீங்கன்னா வந்துட்டு யூடியூப் சேனல்ஸ்ல போடுற கண்டென்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு ரீச் இருக்கு, அண்ட் பிளஸ் வந்துட்டு எவ்வளவு வியூவர்ஸ் நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ணணும், அப்புறம் எவ்வளவு லைக்ஸ் எடுக்கணும், கமெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ், இது எல்லாமே வந்துட்டு அது ஒரு தனி செக்டர். அப்புறம் வந்துட்டு நீங்க ஒரு கண்டென்ட் போடுறீங்கன்னா, அது வந்துட்டு ஒரு ஒரு மாசத்துக்கு எத்தனை கண்டென்ட் பண்ணணும், வாரத்துக்கு எத்தனை கண்டென்ட் பண்ணணும் அப்படின்றது அது ஒரு தனி செக்டர்ல இருக்கு. அப்புறம் வந்து நீங்க போடுற கண்டென்ட் பாத்தீங்கன்னா, ஒரே மாதிரி இல்லாம ஒவ்வொரு கண்டென்ட்மே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு வேரியேஷன்ஸ்ல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு, இன்னைக்கு போட்ட அதே கண்டென்ட்டோட கண்டினியூஷன்ஸே நீங்க போட்டுட்டே இருந்தீங்கன்னா பாக்குறவங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ வந்துட்டு ஒவ்வொரு கண்டென்ட்டுமே வந்து சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ ஃபுட் பிளாக் பண்றீங்கன்னா, இப்போ இந்த வாரம் வந்துட்டு ஒரு டிஷ் செய்றீங்கன்னா அடுத்த வாரம் வந்துட்டு அது ரிலேட் வேற என்டையர்லி புதுசா இருக்கணும். இப்போ எங்க வீட்லயும் வந்துட்டு நான் இப்போ சாம்பார் செய்யறேன் அப்படின்றதுனால டெய்லி வந்துட்டு நம்ம சாம்பார்லேயே 10 விதமான இது போட்டிங்கன்னா அவங்களுக்கு அது போர் அடிச்சிடும். ஸோ அந்த டிஷ்ஷஸை மாத்திக்கிட்டே இருந்து, இப்போ கேரளா ஸ்டைல்,
ஆந்திர பிரதேஷ் அந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்டைல் புதுசா எடுக்கும் போது அவங்க உங்க சேனல்ல லைக் பண்ணுவாங்க. ஓகே, மைண்ட்லயும் ஃபிக்ஸ் ஆகும், ஓகே இந்த சேனல்ல போனா புது புதுசா டிஷஸ் பண்றாரு, இந்த டிராவல் லாக் பண்ண நம்ம போகாத பிளேசஸ் எல்லாம் அவர் விசிட் பண்ணி காட்டுறாரு அப்படின்ட்டு. இப்ப மக்கள் என்னன்னா எல்லாமே வீடியோஸ்லயே தெரிஞ்சுக்கிறாங்க ஏ டு செட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்ப நீங்க வந்துட்டு ஒரு ஏற்காடு போகணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்றீங்கன்னா, ஏற்காடுல இருந்து எங்க தங்கலான்றதுல இருந்து எங்க ஸ்டே பண்ணலாம், எங்க சாப்பிடலாம், எந்தெந்த இடத்துக்கு போகலாம், எவ்வளவு பஸ் டிக்கெட்ஸ், எவ்வளவு ஃபேர் டிக்கெட், எவ்வளவு என்ட்ரி டிக்கெட்ஸ்ல இருந்து ஏ டு செட் ஒரு ஒரு 10 நிமிஷம் வீடியோல கொண்டு வர முடியுதுன்னா, சோ அப்ப வந்துட்டு அந்த வீடியோ தான் அவங்களுக்கு தேவைப்படுது. இப்ப இதெல்லாம் இல்லாம நம்ம வந்துட்டு ஜஸ்ட் அங்க இருக்கிற இடத்தை பத்தி மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது அவங்களுக்கு பிடிக்காது, போர் அடிச்சிடும். ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கரெக்டா கொடுக்கும். சோ இதுதான் வந்துட்டு ஒரு பேசிக்கான ரூல் இன் சோசியல் மீடியா. சொல்லுங்க, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. நீங்க உங்க இல்ல இல்ல அவங்களுக்கு ஏதாச்சும் இல்ல கருத்து இருக்கா? அதனால இல்ல நீங்க பேசி முடிச்சாதான், நீங்க கம்ப்ளீட்டா ஒரு ஆள் சொல்லிடுங்க, நம்ம அதுக்கப்புறம் கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கு எதனா ஷேரிங் இருக்கா? ஸ்கிரீன் ஷேரிங்கா? இல்ல எதுவும் இல்ல, ஜஸ்ட் எதுவும் வேண்டாமா? சரி, ஓகே. இப்போ மேக்சிமம் வந்துட்டு இப்போ நீங்க எல்லா யூடியூபர்ஸ் தான் ஐ மீன் இப்போ சேனல் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அது யூடியூப்ஸ் பத்தி யூடியூப்ல நான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். மெயினான விஷயம் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா காப்பிரைட்ஸ். நீங்க ஓனா ஒரு கண்டென்ட் போடுறீங்க, சரி அந்த கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு என்னென்ன நீங்க தவறு பண்றீங்க அப்படின்றத மெயினா நீங்க நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சின்ன சின்ன சாமி பேர்களே நம்ம யூஸ் பண்ணா கூட காப்பிரைட்ஸ்ல போடுறாங்க. இப்ப வந்துட்டு யூடியூப் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டே இருக்கு, நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல எங்கேயோ ஒரு நாய்ஸ் கேட்டா கூட ஏதோ சாங் கேட்டா கூட இது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். ஸோ நம்ம காப்பிரைட்ஸ்ல இருந்தும் காப்பிரைட்ஸ்லயும் மாட்டாம இருக்கணும், அண்ட் பிளஸ் உங்களுடைய கண்டென்ட்லயும் எதுவுமே ஆட் பண்ணாம உங்களுடைய ஓன் வாய்ஸ்ல உங்களுடைய ஓன் ஃபேஸ் காமிச்சு பண்றது ரொம்பவே பெட்டர். நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஃபேஸை காட்டாம அவங்க பண்ற ஆக்டிவிட்டீஸை மட்டுமே இது பண்றதுனால அந்த வீடியோஸை நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அதே வீடியோவை எடுத்து இன்னொரு சேனல்ல போட்டு இது என்னுடைய வீடியோ அப்படின்ற மாதிரி பண்ணிடுவாங்க. அவங்களால கடைசி வரைக்கும் ப்ரூவ் பண்ண முடியாது இது என்னுடைய வாய்ஸ் தான், இது என்னுடைய வெறும் வந்துட்டு நீங்க வச்சிருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை மட்டுமே வச்சு இது உங்களுடைய வீடியோன்றது எல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இன் கேஸ் ஆஃப் யாருக்கு இப்ப உங்களுடைய வீடியோவே அந்த சேனல்ல போட்டு நிறைய வியூஸ் போயிடுச்சுன்னா அவங்க வந்துட்டு யூஎஸ் யூகேல இருந்து உட்காந்து நம்ம இங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்கு அது தெரியாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஆப்ஜெக்ட் வச்சுதான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா யாருக்கு அதிகமா வியூஸ் போயிருக்கோ அவங்களுக்கு தான் வந்துட்டு பவர் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு சேனல் பிளாக் ஆயிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஸோ நீங்க சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்க ஃபேஸ் உங்களுடைய ஓன் வாய்ஸே காமிச்சு பண்றது ரொம்ப பெட்டர். செகண்ட் வந்துட்டு நீங்க கண்டென்ட் சூசிங், அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க என்ன ஜேர்னல்ல போறீங்கன்றத முன்னாடியே முடிவு பண்ணிடுங்க. போனதுக்கு அப்புறம் உங்களுடைய ஜேர்னலை மாத்தினீங்கன்னா அந்த சேனல் வந்துட்டு ஹிட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? தேர்ட் திங் வந்துட்டு நீங்க எது பண்ணாலுமே வந்துட்டு ஒரு அதுல மக்கள் வந்து ஒரு சுவாரஸ்யம் எதிர்பார்ப்பாங்க, அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வேல்யூபிளான ஒரு கண்டென்ட் எதிர்பார்ப்பாங்க. நீங்க ஒரே மாதிரியே பண்ணாம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்ணுங்க, அண்ட் பிளஸ் நீங்க பேசுற விதம் உங்களோட ஸ்டைல் உங்களோட மேனரிசம்ஸ் எல்லாத்துலயுமே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். அப்புறம் வந்துட்டு நீங்க ஏதாச்சும் ஒவ்வொரு வீடியோலயும் ஒரு ஒரு புது புது விஷயத்த நீங்க அதுல கொண்டு வந்துட்டே இருக்கும். ஒரே மாதிரியே இருந்தீங்கன்னா வந்துட்டு மேக்சிமம் சக்சஸ் ரேட் கம்மியா இருக்கும். இப்போ இன்னைக்கு ஒரு வீடியோல ஏதாச்சும் நீங்க ஒரு புதுசா விஷயத்த ட்ரை பண்ணா போதும், அது வந்துட்டு நாலடைவுல பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சக்சஸ் கொடுக்குது. அண்ட் பிளஸ் பாத்தீங்கன்னா இப்ப கண்டென்ட்ஸ் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் நீங்க ஓனா எழுத ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் பெட்டரா இருக்கும். உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணிக்கணும், உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. இப்ப வந்துட்டு ரஜினினா அது ஒருத்தர் தான், அஜித்னா அது ஒருத்தர் தான், தளபதினா அது ஒருத்தர் தான், அவ்வளவுதான். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பேசுற ஸ்லாங்லயோ இல்ல ஏதாச்சும் ஒரு ஸ்டைல் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது நீங்க எல்லாத்துலயுமே அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்க அவங்களுக்கு தனியா தெரியுங்க, ஒரு யூனிக்கான ஒரு பர்சனா தெரியுங்க. நீங்க நிறைய சக்சஸ் ஆன யூடியூபர்ஸ் எடுத்து பாருங்க, அவங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மதன் கோரி பாத்தீங்கன்னா அவருடைய கையை எடுத்து இது பண்ணுவாரு, ஓபன் பண்ணும் போதே அந்த ரெண்டு வர நம்மளால இந்த மாதிரி பண்ணுவாரு, ஹாய் ஐ எம் மதன் கோரி இப்படிதான் ஆரம்பிப்பார். ஏன்னா அந்த விரல் பாத்தீங்கன்னா அவர் நார்மலா இந்த மாதிரி ரெண்டு ஃபிங்கர் வந்துட்டு யாருக்கும் ஜாயின் ஆகாது யூஸ்வலா, அது அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா அது பண்ணுவார் அவருடைய. ஸோ இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு யூனிக்னஸ் ஸ்டைல்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. ஃபார் மதன் கோரிக்கு அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் வந்துட்டு ஏ டு செட் சேனல்ல பாத்தீங்கன்னா அவர் அவர் யூஸ் பண்ற ஒரு சில வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவருடைய ஆடியன்ஸ் ஹலோ சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லுவாரு. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஸ்டைல் ஒரு யூனிக்கான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ நீங்க காமனா பேசாம ஒரு யூனிக்கான ஒரு வேர்ட்ஸ், யூனிக்கான ஒரு ஸ்டைல், ஒரு சில பேர் ட்ரெஸ் கோட்ஸ்ல காட்டுவாங்க, ஒரு சில பேர் அவங்களோட பேசுற வார்த்தைகள்ல காட்டுவாங்க, ஒரு சில பேர் அவங்களுடைய பேக் ட்ராப்ஸ்ல காட்டுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை தவிர பாத்தீங்கன்னா முக்கியம், ரொம்ப முக்கியமானது, யூடியூப்ல நீங்க எது பண்ணாலுமே உங்களுடைய டைட்டில்ல ரொம்ப முக்கியம். நீங்க வைக்கிற டைட்டில் வந்துட்டு ஈஸியா வந்துட்டு அந்த கீவேர்ட் ரீச் ஆகணும். அண்ட் பிளஸ் அதுக்குன்னு சில டேகிங்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த டேகிங் எல்லாம் பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் இப்போ கூகுள்ல போயிட்டு ஒரு வார்த்தை சர்ச் பண்றாங்கன்னா அது ரிலேட்டடா உங்களுடைய வீடியோ வரணும். இப்ப என்னுடைய வீடியோ ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் தான். இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு வடிவேல் டைலாக் போட்டு நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா கூட என்னுடைய வீடியோ வந்துடும். எதுக்காகனா நான் அந்த வீடியோல ஒரு வடிவேல் டைலாக் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வடிவேல் டைலாக் வச்சியே நான் அந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பேன். இப்ப யார் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ரீசன்க்காக ஒரு வடிவேல் டைலாக தேடினா கூட என்னுடைய வீடியோ ஓப்பன் ஆயிடும். அப்ப அது ஓப்பன் ஆயிட்டு அவங்க கிளிக் பண்ணி பார்க்கும்போது அவங்க தேடினது ஒண்ணு, ஆனா வியூ பண்ணி பாக்குறது என்னுடைய வீடியோ. ஸோ இப்படியும் வந்துட்டு ஒரு வியூவர்ஸை அட்ராக்ட் பண்ணி நம்ம கொண்டு போவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் இல்ல நான் இந்த மாதிரி ஒரு வே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு, இந்த மாதிரி இந்த என்ன பண்ணா இல்ல பெட்டரா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஏதாச்சும் என்னால முடிஞ்ச ஒரு சஜஷன்ஸ் கொடுப்பேன். இந்த பேசிக்கா ஒரு சேனல் கிரியேட் பண்றது எப்படின்னு சொல்லுங்க முதல்ல, அதுக்கப்புறம் அவங்க என்ன ப்ரொசீஜர் எல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் சொல்லுங்க. சேனல் கிரியேட் பண்றதுன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் எல்லாம் இல்லை, யார் வேணாலுமே கிரியேட் பண்ணலாம். நீங்க யூடியூப்ல போயிட்டு கூகுளில் போயிட்டு யூடியூப் சைன் அப் அப்படின்ட்டு ஒரு ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணா போதும். அதுல இருந்துட்டு யூடியூப்கான ஒரு பேஜ் ஒன்று வந்துடும். அந்த யூடியூப் பேஜ்க்கு நீங்க உள்ள ஜஸ்ட் ஃபர்ஸ்ட்லயே வந்துடும். ஓகேங்களா, யூடியூப் சைன் அப் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுல உங்களுடைய நேம், உங்களுடைய பயோ, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அப்புறம் வந்து உங்களோட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன கண்டென்ட் எல்லாம் பண்ண போறீங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டே இருக்கும். நீங்க அது ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் மாதிரி தான், அதை நீங்க ஃபில் பண்ணிட்டு அப்புறம் வந்து நீங்க சப்மிட் கொடுத்துட்டாலே உங்களுடைய சேனல் கிரியேட் ஆயிடும். மேக்சிமம் ஆஃப் ஒரு 45 மினிட்ஸ்ல ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல இருக்கிற டேட்டாஸை நீங்க படிச்சு பார்த்து ஃபில் பண்றது ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். நீங்க அந்த சேனல்ல கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 3000 வாட்ச் அவர்ஸ் உங்களுக்கு தேவை. 500 சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த மாதிரி வாட்ச் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவ்வளோ வாட்ச் அவர்ஸ் இருக்கணும். ஃபார் 3000 வாட்ச் அவர்ஸ் வேணும், 500 சப்ஸ்கிரைபர்ஸ் மினிமமாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு சேனல் மானிட்டைசேஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி யூடியூப்ல ஒரு ரூல்ஸ் இது பண்ணிடுறேன். நாங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் அவர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னு சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யூடியூபர்ஸ்ல யூடியூப்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு பேமெண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா கேட்வே ரொம்பவும் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. எல்லா வருஷமும் வந்துட்டு பேமெண்ட்டை 1K வியூஸ்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இயர் இருந்ததுக்கு இந்த இயருக்கும் பாத்தீங்கன்னாலே 20 பைசா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வருஷம் வருஷம் ஒரு ஒரு ரெடியூஸ் இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ நீங்க அதுலேயே சஸ்டெயின் பண்ணி மேலே வரணும்னா உங்களுடைய கண்டினியூட்டி, உங்களுடைய வீடியோ ஸ்டெபிலிட்டி எந்த இடத்துலயுமே வந்துட்டு மிஸ் ஆகும். இந்த டைம்னா அந்த டைம் டெய்லி ஒரு வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. உங்களுக்கு எப்படி யூடியூப் வீடியோஸ் வந்து ஐ மீன் அக்கௌண்ட் சேனல் கிரியேட் பண்ணணும் அப்படி தெரியலன்னா நான் உங்களுக்கான ஒரு இப்போ கூட டெமான்ஸ்ட்ரேஷன் கூட காட்டலாம். அப்படியே ஆன்லைன்ல காட்டலாமா? இப்போ நான் காமிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு கோஸ்ட் கொடுத்துருக்கேன், நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். ஆ ஓகே. ஸ்டீஃபன் சார், அவரை பின் பண்ணிடுங்க சார். இல்ல அவர் பேசினார் வந்து.
இப்போ என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது. ஓகே, இப்போ இது வந்துட்டு நார்மல் ஒரு யூடியூப் பேஜ், ஓகேங்களா? கேக்குதா? இது இது ஒரு நார்மல், இது ஒரு நார்மல் யூடியூப் பேஜ். இது இதுல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ப்ரொஃபைல்குள்ள போயிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப எப்படி இந்த யூடியூப் பேஜ் உங்களுக்கு ஓபன் பண்ணணும்ன்றது தெரியும் இல்லையா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா நார்மல் ஒரு யூடியூப் பேஜ்ல யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, இந்த ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். ஆல்ரெடி இது வந்துட்டு என்னோட கலாட்டா கபிலன் யூடியூப் சேனல் இது. ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு நீங்க புதுசா ஒரு சேனல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கிரியேட் அ சேனல் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேம், இந்த மாதிரி இது என்னோட சேனல் இது, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பாருங்க, சிம்பிள். இப்போ ஒரு சேனல் கிரியேட் ஆயிடுச்சு, இல்ல எதுவுமே இல்ல. உங்களுடைய ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய நேம் கேட்டிருந்தா, இப்ப என்னோட மெயில் ஐடியிலேயே வந்துட்டு கலாட்டா கபிலன் அப்படின்னு நான் வச்சிருந்ததுனால அந்த சேனல் வந்துட்டு டக்குன்னு கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இவ்வளவுதான் சிம்பிள். இதுல ஏர்ன் பாத்தீங்கன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா இல்ல கேட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு டு ஐ ஜாயின் அப்படின்னு கேட்டிருக்கா. இதுல வந்துட்டு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஆனா பட் இது 500 சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் நீங்க வீடியோ போட ஆரம்பிச்சீங்கனாலே இது கொஞ்ச நாள்ல இங்க சேஞ்ச் ஆயிடும், 500. ஓகேங்களா? இப்போ அது ஆல்மோஸ்ட் 2024 ஃபெப்ல தான் அந்த ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. 1000 இருந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. 365 டேஸ்லயே வந்துட்டு 3000 வாட்ச் அவர்ஸ், இங்க 4000 பல்ல 3000 வாட்ச் அவர்ஸ் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும் கொஞ்ச நாள்ல. இப்ப புது சேனல் இருந்தனால பழைய ரூல்ஸ் இதுல வந்திருக்கு, ஓகேங்களா? இதை என்ன பண்ணணும், ஃபியூச்சர்ல உங்களுக்கு கொஞ்ச நாள்லயே வந்துட்டு இங்க சேஞ்ச் ஆயிடும். இது ரெண்டுமே சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுடைய 500 or 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த அச்சீவ்மெண்ட் இது ஃபுல்லா ஆனதுக்குள்ள 365 டேஸ்க்குள்ளயும் உங்களுடைய வாட்ச் அவர்ஸ் ஃபுல்லாயிரும். ஃபுல்லா இருந்தா உங்களுக்கு இமெயில் மீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இமெயில்ல உங்களுக்கான டாக்குமெண்டேஷன் ஃபில் பண்றது அப்படின்ற வந்துட்டு எந்த உங்க மெயில் ஐடியில சென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும். நீங்க உங்களுடைய அபிஷியல் மெயில் ஐடி, உங்களோட பர்சனல் மெயில் ஐடி கொடுக்கூடாது. இப்ப நீங்க சேனல் எந்த சேனல்ல வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சேனல் பாத்தீங்கன்னா கலாட்டா கபிலன், ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு நான் galatakabilan@gmail.com அப்படின்னு நான் ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா உங்களுடைய சேனல் நேம் ஒன்னா இருக்கும், உங்களுடைய மெயில் ஐடி ஒன்று தனியா வச்சிருப்பீங்க, உங்களுடைய பர்சனல் மெயில் ஐடியை கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி கொடுத்தாலும் ஃபியூச்சர்ல இஷ்யூஸ் இருக்கும், ஓகேங்களா? நீங்க ஆரம்பத்துல நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா அது கூடவே உங்களுடைய மெயில் ஐடியும் பாத்தீங்கன்னா அதே நேம்லயே தான் வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு உங்களை நீங்க ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. செகண்ட் திங் பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க இந்த ரெக்யூர்மெண்ட்டை நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க, 1000 சப்ஸ்கிரைபர்ஸையும் ஃபில் பண்ணிட்டீங்க, 4000 வாட்சர்ஸையும் வந்துட்டு 365 நாளே நீங்க எடுத்துட்டீங்க, அப்படி இல்லைன்னா வந்துட்டு 10 மில்லியன் வியூவர்ஸ் வந்துட்டு 90 நாள்ல உங்க சேனலுக்கு வந்திருந்தா உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் ஃபில் ஆயிடும். ஃபில் ஆயிடுச்சுன்னா உங்களோட யூடியூப் ஃபார்ம் வந்துட்டு ஆன்லைன்ல வந்துடும், ஓகேங்களா? அப்படி இந்த ஃபார்ம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களுடைய ஐ மீன் உங்களுடைய மெயில் ஐடியில வந்துருச்சுன்னா அதுல கேட்பாங்க டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு. ஏன்னா எனக்கும் அது வந்திருந்தது டாக்ஸ் இன்ஃபர்மேஷன். அதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க நம்ம எவ்வளவு டாக்ஸ் எல்லாம் வாங்கி ஐ மீன் பே பண்றோம் அந்த மாதிரி ரிலேட்டடான டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஃபார்ம் ஓபன் பண்ணா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், பட் ஆனா அது இப்போ அன்ஏபிள் டு ஓபன். ஏன்னா எனக்கு அந்த ரெக்யூர்மெண்ட் ஓபன் ஆனா மட்டும்தான் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ஓபன் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா அதே சேம் உங்க நேம், உங்களுடைய நீங்க என்னெல்லாம் யூடியூப் சேனல்ஸ்ல பண்றீங்க, உங்களுடைய அப்பா பேரு, அம்மா பேரு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அப்புறம் வந்துட்டு உங்களுடைய டாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, உங்களுடைய பேன் நம்பர், அப்புறம் வந்துட்டு உங்களுடைய ஆதார் நம்பர், இது உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே கொடுத்து அதில் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுடைய பேமெண்ட் கேட்வேன்றதே அக்செப்ட் ஆகும். பேமெண்ட் கேட்வேன்றது என்னன்னா உங்க யூடியூப்ல வந்துட்டு $100 வந்தாதான் உங்களால அமௌண்ட்டை விட்ரா போய் பண்ண முடியும். அப்படி அந்த அமௌண்ட்டை நீங்க எப்படி விட்ரா பண்ண முடியும்னா வந்துட்டு உங்களுடைய இந்த ஃபர்ஸ்ட் இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸையும் இந்த 4000 வாட்ச் அவர்ஸையும் நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏர்ன் சொல்லிட்டு வந்துடும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய இது அமௌண்ட் வந்துட்டு கால்குலேட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான அமௌண்ட்டை டாலர்ஸா கால்குலேட் ஆயிட்டு வந்துடும். அந்த டாலர்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க விட்ரா கொடுக்கும் போது அது ஒரு பர்டிகுலர் ஒரு கேட்வேக்குள்ள போய் அதுல இருந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு
டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? இப்ப அந்த எப்படி அந்த பர்டிகுலர் கேட்வேக்குள்ள போறது அப்படின்னா வந்துட்டு அதுல கூகுள்லயே வந்துட்டு லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? கூகுள் அக்கௌண்ட்ஸ் மாதிரி அதுல வந்துட்டு ஒரு கேட்வே இருக்கு. அந்த கேட்வேக்குள்ள நீங்க லிங்க் பண்ணிட்டீங்கன்னா அது வந்துட்டு எப்போ உங்களுக்கு தெரியும்னா, நீங்க இந்த ரெக்யூர்மெண்ட் ஃபில் பண்ணும் போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப ஸ்டார்ட் ஆகும் போதே உங்களுக்கு சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டெப் பை ஸ்டெப் யூடியூபே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ப்ராசஸ் முடிக்கணும். இப்பயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்ல த்ரீ ப்ராசஸ் இருக்கு. இந்த தேர்ட் ப்ராசஸ் நீங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய மெயில்ல டே பை டே உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்ன்றத உங்க மெயில் அமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணாலே போதும், உங்களுடைய அமௌண்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்டர் பண்ணும் போது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய நேம், அது உங்களுடைய இனிஷியல், இது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஆஃபீஸோ இந்த நம்ம செக்டர்ல இங்க எதுவும் கிடையாது. எதுவா இருந்தாலும் நீங்க ஆன்லைன்ல தான் வந்துட்டு சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கிறதுனால, இது ரீசெண்டா என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது. அவங்களுடைய சேனல் ஓபன் பண்ணிட்டாங்க, தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துட்டாங்க, 4000 வாட்சர்ஸ் எடுத்துட்டாங்க, $100 எடுத்துட்டாங்க. பேமெண்ட் வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்ற இது பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுடைய டாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ல இருந்து எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. ஆனா பட் பேமெண்ட் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வரல. என்ன ரீசன் பார்த்தா, அவருடைய ஆதார் கார்டுல ஒரு நேம் இருந்திருக்கு, பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு நேம் இருந்திருக்கு. இந்த எக்ஸ்பிளனேஷனை நீங்க யூடியூப்க்கு கொடுத்து முடிக்கிறதுக்கு மினிமம் வந்துட்டு ஒரு 1 or 2 months ஆயிடும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி அதை சென்ட் பண்ணி அப்புறம் அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு வெரிஃபிகேஷன் வந்து, இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கும். ஒரு சில பேருக்கு 1 or 2 months முடியும், ஒரு சில பேர் 6 months ஆகியும் முடியாமலேயும் இருக்கு. ஸோ வந்துட்டு உங்களுடைய எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தீங்கன்னா, உங்களை பயமுத்துறதுக்காக சொல்றாரு, ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக. எதனாலலாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல டக்கு டக்குன்ட்டு அந்த ஃபார்ம்ல என்ன போட்டிருக்குன்றத கூட படிக்காம டக்கு டக்குன்னு ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துருவாங்க. அப்படி பண்ணாம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உட்காந்து அதுல இருக்கிற A to Z ஃபுல்லாவே அனலைஸ் பண்ணி அதுக்கேத்த டாக்குமெண்ட்ஸையும் அதுக்கேற்ற டேட்டாஸையும் நீங்க கரெக்டா ப்ரொவைட் பண்ணிட்டீங்கனாலே எந்த இஷ்யூஸும் இருக்காது. ஒரு சில பேர் நேம்னு கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்களுடைய சேனல் நேம் கொடுத்து வச்சிருப்பாங்க. நிறைய பேர் பண்ணியிருக்க மிஸ்டேக்ஸே இருந்தான். அது நேம் பாத்தீங்கன்னா கீழே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆஸ் பர் யுவர் பேங்க்ல நீங்க என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் கொடுக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. இவங்க நேம்னு சொன்னோடனே எல்லாரும் அவங்களோட சேனல் நேம் போட்டுருவாங்க. சேனல் நேம் போட்டா அமௌண்ட் கிரெடிட் ஆகாது. ஸோ இது ஒரு இஷ்யூஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாம் நிறைய மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இந்த நேம் இந்த நேம் இஷ்யூஸ்ல மட்டும். ஸோ ஓகே, இதெல்லாம் மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கணும். அண்ட் சேனல் ஆரம்பிக்கிறது பிரச்சனை இல்லை. சேனல் ஆரம்பிச்சு அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸையும் 4000 வாட்சர்ஸையும் கொண்டு வர்றது தான் வந்துட்டு உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டாஸ்க். ஐ மீன் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதுதான். அது ரெண்டுத்தையும் நீங்க ரீச் பண்ணாதான், அந்த ரெக்யூர்மெண்ட்டை ரீச் பண்ணாதான் உங்களால நெக்ஸ்ட் ஸ்டெப்புள்ளேயே போக முடியும். ஓகேங்களா? அண்ட் பிளஸ் பாத்தீங்கன்னா இதுல நிறைய ஸ்கேமர்ஸும் இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, நாங்க உங்களுக்கு வந்துட்டு 1 day வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வர முடியும், உங்களுக்கு 4000 வாட்சர்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு நிறைய ஸ்கேமர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நியூவா யூடியூப் சேனல்ல ஸ்டார்ட் பண்றவங்க மட்டும் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்ல கூட கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் அவங்க கிட்ட தெரிஞ்சோ தெரியாமலோ ஏமாற வேண்டாம். ஏன்னா வந்துட்டு அவங்க கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் ஏத்தி கொடுத்துருவாங்க, பட் அது எல்லாமே ஃபேக். அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு பிளாக் ஷேடோன்னு சொல்லி சம்திங் ஒரு டீம் யூடியூப்ல இருக்கு, யூடியூப்லயும் இருக்கு, இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கு. இவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி நீங்க காசு கொடுத்துதான் வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸையோ இல்ல வாட்சர்ஸையோ ஃபில் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை பேன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிராஸ் ரூட்ல போயிட்டு நம்ம சீக்கிரமா வந்துட்டு சேனல மானிட்டைசேஷன் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மிஸ்டேக் பண்ணவங்களும் பல பேர் இருப்பாங்க. இவங்க அந்த ரொம்ப நாளா வீடியோ போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு ஹிட் ஆகுற டைமா இருக்கும், அந்த டைம் பார்த்துட்டு நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா அவங்க போட்ட வீடியோஸும் வந்துட்டு ஸ்பாயில் ஆயிடும், அண்ட் பிளஸ் வந்து சேனல் பேன் பண்ணிடுவாங்க, அது திருப்பி அக்சஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இப்போ யூடியூப் அல்காரிதம்லாம் அது பேஸ் பண்ணி எதுனா நீங்க பண்றீங்களா? யூடியூப் அல்காரிதம்ன்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்க இப்ப நீங்க அதுதான் நான் சொல்றேன், ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் நான் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும். இப்ப ப்ரொஃபஷனல்ஸோட அல்காரிதம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்னிங் டெய்லி 12 o'clock அப்படி நீங்க வீடியோ போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அல்காரிதம் ஒர்க் ஆகும். அந்த அல்காரிதம் எப்படி ஷெடியூல் ஆகுனா, டெய்லி 12 o'clockனா இந்த சேனல்ல இருந்து ஒரு வீடியோ அப்லோட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு அல்காரிதம் அது செட் ஆயிடும். அண்ட் பிளஸ் நீங்க போடுற டேகிங் இருக்கு இல்லையா, ஆஷ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஷ் சன் டிவி ஹேஷ்டாக் ஸ்டார் விஜய் அப்படின்னு போட்டு இப்போ ஒரு ஷோ நேமோ அதுக்கு அது ரிலேட்டடா நீங்க பேசுறீங்கன்னா
ஃபார் எக்ஸாம்பிள் பிக் பாஸ் பத்தி பேசுனா ஹேஷ் பிக் பாஸ் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அந்த டேகுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. இப்ப யார் யாரெல்லாம் பிக் பாஸ் பத்தி தேடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய வீடியோ சஜஸ்ட் ஆகும். அதனால நீங்க ஹேஷ் டேக்ன்றது ரொம்ப முக்கியமா போடணும். அதுவும் ஒரு விதமான அல்காரிதம். டைமிங் ரிலேட்டடாகவும் பார்த்தாலும் அது ஒரு விதமான அல்காரிதம். இது எல்லா அல்காரிதம்லையும் உங்களோட வீடியோ வந்துட்டு ஓரளவுக்கு 10 ஒரு ஒரு ஸ்கோர் அந்த ஸ்கோர் பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்கு ஓகேங்களா. அந்த ஸ்கோர் பாயிண்ட்ஸ்க்கு 10க்கு நீங்க உங்களுடைய அல்காரிதம் உங்களுடைய நேம் டைட்டில் எல்லாமே வந்துட்டு ஒரு 8 அளவுக்கு மீட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வீடியோஸ் வந்துட்டு ஹிட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஓகேங்களா. இதுல உங்க அல்காரிதம் இதுல எதுவுமே அதுல மீட் ஆகல அப்படின்னா உங்களுடைய வீடியோஸ் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும், வியூவர்ஸ் அதிகமா வர்றதுக்கான டைம் கொஞ்சம் அதிகமாவே எடுக்கும். இந்த ஹேஷ்டேக்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறதா? ஹேஷ்டேக்ன்றது கீழே தனியா உங்களுக்கு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க, அதுலதான் மெயினா போடணும். எல்லாரும் டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுவாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அதிகபட்சம் 3 ஹேஷ்டேக் மேல போடக்கூடாது ஓகேங்களா. ஏன்னா வந்துட்டு அல்காரிதம் படி மொதல் 3 ஹேஷ்டேக் மட்டும்தான் ஒர்க் ஆகும் டிஸ்கிரிப்ஷன்ல. ரிமைனிங் எல்லாம் பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் காலம் மாதிரி இருக்கும், அதுவும் ஹேஷ்டேக் அதுல அதுல வெறும் டேக் போடணுமா, சும்மா டேக் கீஸ் கீவேர்ட்ஸ் போடணுமா, ஹேஷ்டேக் போடணும்? அது நீங்க வந்துட்டு ஹேஷ்டேக்ஸும் போட்டுக்கலாம் கீவேர்ட்ஸும் போட்டுக்கலாம். மெயின் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல 3 ஹேஷ்டேக் போட்டுக்கோங்க. அது வந்துட்டு நல்லா அதிகமான ஒரு ரேட்டிங்ஸ் உள்ள ஹேஷ்டேக்கா போடணும் ஓகேங்களா. இல்ல இந்த ஹேஷ்டேக்கு ஃபியூச்சர்ல உங்களுக்கு உங்க கண்டென்டால ஹிட் ஆகுனாலும் நீங்களாவே ஒரு ஹேஷ்டேக் கூட கிரியேட் பண்ணி போடலாம். ஓகே, வேற யாரனா क्वेश्चन வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன் நான் கேட்கலாமா சார். சார்? குட் மார்னிங் மிஸ்டர் கபிலன் சார், நான் பேசலாங்களா? சரி பேசுங்க. பிரசன்டேஷன் விலாகிங் சேனல்னு சொல்றீங்களா, என்னது இது? புரியல. விலாகிங் சேனல் யூடியூப்லயே? அது விலாகிங் சேனல் கிடையாது, பிளாக் பிளாகிங் தான் வந்துட்டு விலாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விலாக்ஸ்னா வந்துட்டு அவங்க ஒரு நாளைக்கு டெய்லி ரொட்டீன் லைஃப்ல என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்றது தான் அந்த சேனலுடைய மெயின் பர்பஸ். அது யூடியூப்ல தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் சேனல், டிராவல் அப்படின்ற பிளாக்ஸ், விலாக்ஸ் அப்படின்னு அவங்களுடைய டெய்லி அன்றாட இதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கைஸ், நான் இப்பதான் தூங்கி எழுந்தேன், இன்னைக்கு நான் இந்த கடைக்கு வரேன், இதை பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்படின்றது ஒரு பிளாகிங் சேனல். அவங்கள பத்தி அவங்களே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எவ்ரிடே அது மாதிரி பண்ணுவாங்களா இல்ல ஏதா பீரியாடிக்கலி? இது எவ்ரிடே போட்டுக்கிறார், எவ்ரிடே பண்ணுவாங்க. அது பேர் தான் பிளாகிங். வீலாக் டெய்லி அவங்களோட தூங்கி எந்திரிக்கிறதுல இருந்து அவங்க நைட்டு போய் தூங்குற வரைக்குமே அவங்க அதை பத்தி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து நம்ம யூடியூப் சேனல் சொல்ல மாட்டோமா? வீலாக் மட்டும் தான் சொல்லுவோம் அத? இல்ல இல்ல, அது யூடியூப்ல அது ஒரு ஜேர்னர் அவர், அவ்வளவுதான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்னு இருக்கு, டிராவல் இருக்கு இல்லீங்களா, யூடியூப்ல ஃபுட்டு அந்த மாதிரி வீலாக்ன்றது அது ஒரு ஜேர்னர், அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. எதுக்காக அது போடுறாங்க? இப்போ எதுக்காகனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அவங்களே வந்துட்டு ஒரு அவங்க பண்றது எல்லாமே ஒரு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மக்களுக்கு வந்து ஒரு ஒரு விதமா ஒரு பப்ளிஷ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்துட்டு இப்போ நீங்க தூங்கி எந்திரிச்சு ஒரு காஃபி குடிக்கிறதுன்றது உங்களுக்கு சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கலாம். இப்போ வீலாக் பண்றவங்க பாத்தீங்கன்னா தூங்கி எழுந்துட்டு, ஹலோ கைஸ் நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு ப்ரூ கப் டீ போட்டிருக்கேன், என் கையாலே போட்டிருக்கேன், இதை நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணுவாங்க. இதுதான் நமக்கு அவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம். நம்ம ஒரு டீ குடிக்கிறத கூட சாதாரணமா எடுப்போம், அவங்க அந்த டீ குடிக்கிறதே வந்துட்டு ஒரு பிளாகா பண்ணுவாங்க. அந்த மாதிரி சேனல்ஸ் என்ன சேனல்ஸ் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் இருக்கா? ஏன் நம்ம ஃபேமஸ் பிஜே சித்து கூட எடுத்துக்கோங்க, அவரு வீலாக் தான் பண்றாரு. பிஜே சித்து அப்படியா? அவரு இப்ப அதுதான் பண்றாரு. டெய்லி தூங்கி எந்திரிக்கிறதுல இருந்து கடைக்கு போயிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் அவர் டீம் பசங்க அடிக்கிற வீடியோ கூட சும்மா ஃபன்னுக்கு போடுறாரு. ப்ரௌஸ் பண்ணி காமிங்க பார்க்கலாம். அப்படிங்களா? சும்மா நம்ம அப்புறம் எடிட் பண்ண. இதோ விஜே சித்து விலாக்ஸ் வருது இல்லைங்களா. இப்ப பாருங்க, சும்மா போயிட்டு ஒரு வெளியே போற வீடியோஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு சித்து ஸ்பெஷல் ஜப்பான் சிக்கன், சிக்கன் சாப்பிடுறது ஒரு வீடியோவா எடுத்து போட்டிருக்காரு. புல்லட் ட்ரெயின்ல போறோம் அப்படின்றத அது ஒரு வீடியோவா எடுத்து போட்டிருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு கொடைக்கானல்ல போயிட்டு ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்புறம் கொல்கட்டால போயிட்டு ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு வந்திருக்காரு போல சம்திங். அப்புறம் ரியோடைய வீட்டுக்கு போயிருக்காரு, அவர் வீட்டுல போயிட்டு என்ன நல்லா ஃபன்னா பண்ணியிருக்காரு அப்படின்றது, ஹாப்பி ஹாப்பி ஸ்ட்ரீட்டு, இந்த மாதிரி ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல்குள்ள என்ன நல்லா இருக்கும் அப்படின்றது,
சும்மா ஜஸ்ட் அந்த மாதிரி அவங்களுடைய டெய்லி அன்றாட வாழ்க்கையில நடக்கிறதையும் போட்டுருவாங்க, அவங்க ஏதாச்சும் பண்றாங்களாலும் அதையும் சேர்த்து போட்டுருவாங்க. இதோ பாருங்க இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா கூட அவங்களுடைய இது எல்லாமே அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் இது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 30 லட்சம் பேரு ரோடு கிராஸ் பண்ணுவாங்களா, இப்போ ரோடு கிராஸ் பண்றதே வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா எடுத்து போடுறாங்க, புரியுதுங்களா? ஸோ இப்போ விஜய் சித்து வந்து நீங்கள் ப்ரொஃபஷனல்ங்களா நான் ப்ரொஃபஷனல்ங்களா? ஏன்னா முன்னாடி வீலாக நான் ப்ரொஃபஷனல் சொன்னீங்கல்ல. ஆமா இப்ப இவரு விஜே சித்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் தான் சொன்னார். அவரு கண்டென்ட் வைஸ் வேணா நான் ப்ரொஃபஷனலா இருக்கலாம், பட் ஆனா வந்துட்டு அவருடைய டெடிக்கேஷன்ஸ் அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் தான். இப்ப அவர் வீடியோ வந்துட்டு அவர் எடிட் பண்ணல, ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு எடிட்டர் வச்சு எடிட் பண்றாங்க. அதுக்கான பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ், ஒரு டைமிங் ரிலேட்டடான ஒரு கவுண்டர்ஸ், அப்புறம் அதுக்கான கிளாரிட்டி, கேமராஸ்ல இருந்து கோப்ரோ, அவர் யூஸ் பண்ற டிஎஸ்எல்ஆர், கண்டென்ட்டும் பாத்தீங்கன்னாலும் ப்ரொஃபஷனலாவும் இருக்கு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டர்ஸ் போயிட்டு அவங்களுடைய மூவி ரிலேட்டடான ஒரு இது பண்றது, அதுலயும் ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா ஒரு ப்ரொஃபஷனல் நீங்க இருக்கிறது எந்த இடத்துல நீங்க கொடுக்கணும்னா உங்களுடைய ஒர்க்ல கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல இருந்து, உங்களுடைய டைமிங்ல இருந்து. இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் சேனல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப கலாட்டா பிகின் நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இத்தனை வீடியோஸ் அப்லோட் பண்றாங்க, வே ஆஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். நீங்க பிகன் வித் கலாட்டா எல்லாம் பாருங்க, அவங்களாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எப்படி சொல்ற நியூஸ் சேனல்லாம் நியூஸ் மட்டுமே இருக்கும், இது சினிமானா சினிமா மட்டுமே இருக்கும். சோ அவங்க வந்துட்டு அதுல ஜெனரை மாத்த மாட்டாங்க. இவர் வீலாக்ன்னும் போது இவர் எது வேணாலும் பண்ணலாம். இன்னைக்கு தியேட்டர்ல போய் படம் பாக்குறத பத்தி அதை பத்தியும் பேசலாம், அதான் வீலாக். இவர் அந்த வயசு பாத்தீங்கன்னா இவர் ப்ரொஃபஷனல் தான். ஓகே ஓகே ரைட், பூபதி கேளுங்க. குட் ஈவினிங் சார். சார் எங்களே ரெண்டு கேள்வி இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு இப்போ நீங்க யூடியூப் யார் வேணா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், ஸோ இப்போ வந்து நம்ம நீங்களே சொன்னீங்க ஒரு டாப் யூடியூபர்ஸ் வந்து நீங்க டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க, மதன் கௌரி, A2D, இப்போ வந்து விஜய் சித்து. ஏன்னா விலாக்னு சொல்லும் போதே நீங்க டக்குன்னு வந்து நம்ம தலையில நிக்கிறது வந்து விஜய் சித்து அப்படின்ட்டு. அதே மாதிரி டிவினா டக்குன்னு ஒரு பிராண்ட் சொல்லிடுவோம். ஸோ இப்போ வந்து யூடியூப் யார் வேணா ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லும் போது வந்து இப்போ நான் வந்து இவங்களெல்லாம் வந்து நான் பார்த்துட்டு ஓகே இவரை மாதிரியே நான் ஆயிட போறேன், யூடியூப் திறந்தாலே வந்து மதன் கௌரியா ஆகி நான் வந்து காசு சம்பாரிச்சுவேன், ஸோ அப்படின்றது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. இன்ஸ்பயர் ஆகுறதுக்கு பதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு எல்லாரும் வந்து ட்ரை பண்றாங்க. சில பேர் நான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் காசுமே செலவு பண்ணி நீங்க சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனல் ஆகவும் ட்ரை பண்றாங்க, கேமராஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா வந்து நீங்க எதனா டேட்டா வச்சிருக்கீங்களா, எத்தனை பேர் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை பேர் வந்து அதை காசு சம்பாதிக்கிறாங்க, அது வந்து மாசத்துக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு இதுவாகவே எடுத்துட்டு போ எத்தனை பேர் எடுத்துட்டு போறாங்க, இது வந்து எனக்கு இது நம்பிதான் பிரெட் பின்னர் மாச சம்பளமா அப்படின்ட்டு எத்தனை பேர் எடுத்துட்டு போறாங்க. ரெண்டாவது கேள்வி வந்து இப்போ பக்கத்து வீட்டு பையன் வந்து யூடியூப் ஆக போறேன், நான் வந்து விஜய் சித்து ஆக போறேன், இல்லைன்னா வந்து இர்ஃபான் ஆக போறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அவங்க அம்மா வந்து கதறின்னு என்கிட்ட வராங்க, கபிலன் ஒருத்தர் எனக்கு தெரியும், நான் வேணா அவர்கிட்ட பேச வைக்கிறேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட கூத்து விட்டேன் அப்படின்னா அந்த பையனுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அட்வைஸ் கொடுக்குறேன்னா உண்மையா அவங்ககிட்ட டேலண்ட் இருந்தா தாராளமா ஒரு யூடியூப் பண்ணலாம், ஓகேங்களா? டேலண்ட் இல்லாம நானும் வந்துட்டு ஏதோ ஒரு ஒரு இன்ஃபாக்சுவேஷன்ஸ்ல இவங்களும் பண்றாங்க ஏன் நானும் பண்ணக்கூடாதா அப்படின்னு வரவங்களுக்கு எல்லாருக்குமே அது ஃபெயிலியர் தான். நான் எல்லாருமே சொல்ல மேக்சிமம் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் தான் பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு பர்சன், இப்ப டேலண்ட் இருக்கிறவங்க அப்படி எல்லாருமே பிறக்கும் போதே டேலண்ட் இருப்பாங்களான்னு கேட்டால, இப்ப அவங்களுக்கு வந்துட்டு டே பை டேல அவங்களுடைய வளரும் போது, அவங்களுடைய வே ஆஃப் காலேஜ் படிக்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலான ஒரு டேலண்ட் ஏதாச்சும், நல்லா பாடுவாங்க, நல்லா கவிதை பேசுவாங்க, நல்லா எழுதுவாங்க, நல்லா புக் ரீடரா இருப்பாங்க, இல்ல புக் ரைட்டரா இருப்பாங்க, இந்த மாதிரி நான் அவங்களுக்குன்னு ஏதோ ஸ்பெசிஃபைடான ஒரு டேலண்ட் அவங்களுக்குன்னு இருக்கு தெரியும் போது அந்த டேலண்டை யூடியூப்குள்ள வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா மேபி அது அவங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாவே இருக்கும். இப்ப எதுவுமே இல்ல, நான் ஜீரோ மைண்ட், இப்ப மைண்ட் செட் ஜீரோல வச்சுக்கிட்டு என்ன நான் என்ன பண்ண போறேனே தெரியாம இருக்கிற ஒரு பையன், யாரோ ஒரு சேனல்ல ஒருத்தவங்க இதை பார்த்துட்டு நானும் வந்துட்டு இர்ஃபான் மாதிரி ஃபுட் பிளாகர் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா அது 200% அது ஃபெயிலியர்ல தான் போய் முடியும். எப்ப சார் ஃபுல் டைமர் ஆகலாம்? எப்போ ஃபுல் டைமர் ஆகலாம்னா நீங்க வந்துட்டு உங்களுடைய எந்த வீடியோஸ் நீங்க போட்டாலுமே மேக்சிமம் வந்துட்டு ஒரு 10 லாக்ஸ் வியூவர்ஸ் தாண்டுது அப்படின்னா நீங்க தைரியமா ஃபுல் டைமா இறங்கலாம். நீங்க எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு நல்லா வியூஸ் ரீச் ஆகுதுன்னா நீங்க அப்பதான் நீங்க வந்துட்டு உங்களுடைய இருக்கிற ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்குள்ள வரணும்.
ஒரு சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, ஒன்னு ரெண்டு வீடியோ ஹிட் ஆகும், அதை நம்பிக்கிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு டிராப் பண்ணிட்டு இதுக்குள்ள வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேர்ட் வீடியோ ஃபோர்த் வீடியோஸ் எஃபோர்ட்ஸ் இருக்கும், பட் ஆனா அந்த டைமிங்ல அவங்களுக்கு வந்துட்டு பீக் வீடியோஸோட பீக் கம்மியா இருக்குன்னா அவங்க அந்த மந்த் பாத்தீங்கன்னா ஐ மீன் அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல ஸ்ட்ரகிள் அதிகமா இருக்கும். ஸோ வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை வரணும், ஓகே நமக்கு இப்போ கான்ஸ்டன்டாவே இதுல இருந்து ஒரு இன்கம் வருது, ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் கான்ஸ்டன்டா நீங்க இன்கம் எடுத்துட்டீங்கன்னா 7th மந்த் நீங்க 100% நீங்க உங்களுடைய எல்லா ஜாபையும் ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்க ஒரு யூடியூப் சேனல் யூடியூபராகவே ஃபுல் டைமா இருக்கும். சோ 6 மந்த்ஸ் கண்டினியூஸா 10 லாக்ஸ் வியூஸ் வந்தது அப்படின்னா நம்ம வந்து நீங்க 10 லாக்ஸ் கூட வியூவர்ஸ் கூட நீங்க வைக்க வேண்டாம், நீங்க 6 மந்த்ஸா கான்ஸ்டன்டா ஒரு சர்டன் இன்கம் எடுக்கிறீங்க, ஒரு 50,000 அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு 6 மந்த்ஸ் எவ்ரி மந்த் வந்துட்டு உங்களுக்கு 50,000. சார் நீங்க எனக்கு எதனா ஒரு நம்பர் சொல்ல முடியுமா? சப்போஸ் நீங்க வந்து ஒரு நான் பாட்டு பாடுறேனே வச்சுப்போமே, சோ எத்தனை வியூக்கு எவ்வளவு ரூபாய் சார் வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும்னா 1K வியூஸ்க்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு 16 ருபீஸ்ல இருந்து 28 ருபீஸ் தான் வந்துட்டு 28 to 30 இந்த ரேஞ்ச்குள்ள தான் டிராவலே ஆயிட்டு இருக்கு. 1000 வியூஸ். சோ இப்ப நான் ₹32 எடுக்கணும் அப்படினா 2000 வியூஸ் எடுக்கணுமா? ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான். 1000 1000க்கு எனக்கு வந்து 16 16 ரூபாய் வரும். ஒரு ஒரு 1000. ஓகே. இப்ப அவங்க எல்லாமே முன்னாடி யூடியூப் சேனல்ல பிரைஸ் பாத்தீங்கன்னா இருக்க 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 வருஷம் ஆக ஆக குறைச்சிக்கிட்டே வராங்க, பைசால குறைச்சிக்கிட்டே வராங்க. அந்த மாதிரி இப்ப போயிட்டு இருக்கு. இப்போ 1K வியூஸ்னாலே உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் 18 20 ருபீஸ் 32 33 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் டிராவல் ஆகும். சார் இப்ப இதுல எல்லா ஜானருக்கும் 16 ருபீஸா இல்ல ஏதாவது டிஃபரெண்ட் ஜானர்ஸ்க்கு ஏதாவது ஹையஸ்ட் அமௌண்ட்? எல்லா ஜெனருக்குமே 16 ருபீஸ் கிடையாது. அது எப்படின்னா வந்துட்டு சார் ஜேர்னல் சொன்னீங்களா, எல்லா ஜேர்னருக்குமே 16 ருபீஸ் அப்படிதான் இருக்கும். அது ஆக்சுவலா இந்த அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா ரெண்டு விதமா கால்குலேட் பண்ணுவாங்க. ஒன்னு வந்துட்டு உங்களுடைய வியூவர்ஸ் வச்சும் கால்குலேட் பண்ணுவாங்க, ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய டியூரேஷன் பொறுத்தும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்ப ஒரு 2 நிமிஷம் வீடியோ போடுறவங்களுக்கு 1K வியூஸ் போச்சுன்னா ஒரு 16 ருபீஸ் வருதுன்னா, அதுவே வந்துட்டு ஒரு 30 நிமிஷம் வீடியோ போடுறவங்களுக்கு 1K வியூ பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும், பெருசா இல்ல ஒரு 2 ருபீஸ் 3 ருபீஸ் தான் டிஃபர் ஆகும். எந்த மாதிரி இடத்துல அவங்க ஃபெயில் ஆகிறாங்கன்னா மேக்ஸிமம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்ல இருக்கும்போது ஏதாச்சும் அவங்களுக்குன்னு ஒரு லேகிங் இருக்கும், அவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க. அதையும் ஓவர் கம் பண்ணி நான் யூடியூப்ல தான் இருந்து இது பண்ண போறேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு ஸ்டப்பர்னா இருந்து அதுக்குள்ள டிராவல் பண்ணாங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு பிக் ஸ்க்ரீன்குள்ள வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு நீங்க ஃபெயில் ஆகுறாங்கன்னு நினைக்கிறத விட அவங்க வந்துட்டு அதே இதுல வேற ஜேர்னல், ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்கட்னு ஒரு தம்பி ஒருத்தர் யூடியூப்ல நல்லாவே வந்துட்டு ட்ரெண்டிங்ல இருந்தாரு. இப்போ லாஸ்ட் ஒரு 2 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா வீடியோஸ் கிடையாது, இப்போதான் மறுபடியும் வந்துட்டு நியூ அகைன் ஒரு என்ட்ரி கொடுத்து மறுபடியும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அப்ப ஜம்கட்டுன்னு பண்ணாரு, இப்ப ஃபைனல் அப்படின்ற ஒரு சேனல். இந்த இன்பிட்வீன் கேப்ல அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னா அந்த யூடியூப் மூலியமா அவர் என்ன ஆயிருக்கு, அவர் வந்து நெக்ஸ்ட் லெவல் க்ரோத் போய் சினிமாஸ்ல போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சினிமாஸ்ல பேக் எண்ட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு இப்ப அவர் க்ரோஸ் கணக்குல லாக்ஸ் கணக்குல அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பெரிய பட்ஜெட்ஸ் பெரிய பெரிய மூவிஸ்ல எல்லாம் சைன் அப் பண்ணி ஒர்க் பண்ணாரு. இப்போ வந்துட்டு மறுபடியும் யூடியூப்பை விடக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் அந்த சேனல்ஸ்க்கு ரீஎன்ட்ரி பண்ணியிருக்காரு. ஸோ நீங்க வந்துட்டு அவங்களுடைய ஹிஸ்டரியை செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு இல்லை, மேபி அவங்க அது மூலியமா அப்கிரேடா வேற ப்ரொஃபஷனலுக்கே போயிருக்கலாம்.3 வருஷமா போடுறேன் தம்பி. நான் என்னோடது என்னன்னா நான் வந்து ஒரு தமிழாசிரியரா இருந்து பிள்ளைங்களுக்கு பாடம் எல்லாம் எடுத்தேன், அதனால நிறைய புத்தகங்கள்ல நான் படிக்கிற செய்திகளை தான் நான் போட்டுட்டு இருக்கேன், தொடர்ந்து ஆனா போட்டுக்கிட்டே இருக்கேன், 3 வருஷமா போட்டுக்கிட்டே இருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு 2800 பேர் வந்திருக்காங்க இது வரைக்குமே.
இது வந்து வியூஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சத்தி சில்ற ஏதோ ஒரு அளவுக்கு வந்திருக்காங்க. ஆனா இந்த டைமிங் மாத்திரம் எனக்கு வரவே இல்லை, அந்த சொன்ன டைம் எனக்கு கிடைக்கவே இல்லை. இவ்வளவு பேர் இருந்தாலும் அந்த டைமிங் எனக்கு வந்து கிடைக்கல. அது வெறும் வீடியோ 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 380 வீடியோ இருக்கும். ஷார்ட்ஸ் வந்து நிறைய போட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு 650 வருது எனக்கு மொத்தத்துல. இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேனா நான் எப்படி என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்களா? இப்ப அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் அட்டென்ஷன் சொல்லிட்டு ஒரு காலம் ஒண்ணு இருக்கு. ஆடியன்ஸ் அட்டென்ஷன் அது எதுல இருக்கும் தம்பி? அது எங்க இருக்குன்னா, நீங்க உங்க வீடியோஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த வீடியோஸை கிளிக் பண்ணிட்டு அது கீழேயே பாத்தீங்கன்னா டீடைல்ஸ், ஏன்னா யாரு ஐ மீன் உங்களுடைய சேனலா இருந்தா உங்களுக்கு மட்டும், நீங்க மட்டும்தான் அதை பார்க்க முடியாது, யாராலையும் பார்க்க முடியாது. உங்களுக்குன்ட்டு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூபா இருந்தா யூடியூப் ஸ்டுடியோல அந்த ஆப்ஷன் இருக்கும், இன்ஸ்டாகிராம்னா மெட்டாக்குள்ள போய் பார்க்கணும். ஓகேங்களா? அதுல பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் ரீஅட்டென்ஷன் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அந்த ரீஅட்டென்ஷன் அப்படின்றது என்னன்னா வந்துட்டு உங்க வீடியோ மக்கள் பார்க்கும்போது 100% வியூஸ்ல இருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. எந்த இடத்துல அவங்க எல்லாருமே உங்க வீடியோ வந்துட்டு போர் அடிச்சிருச்சு, ஐ மீன் ஸ்கிப் பண்றாங்க, அடுத்த வீடியோ போறாங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு டிராப் ஆகி அப்படியே ஒரு சார்ட் கிரியேட் ஆகி வரும். அப்ப நீங்க அந்த இடத்துல பிளே பண்ணி பார்க்கும்போது எந்த இடத்துல இருந்து அவங்க எல்லாருமே போறாங்க அப்படின்றத நீங்க நோட் பண்ண ஆரம்பிக்கணும் எல்லா வீடியோக்கும். ஓகேங்களா? அந்த அந்த பாயிண்ட நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்க ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒண்ணு நீங்க ரொம்ப நேரம் பேசுறதா இருக்கலாம், இல்ல நீங்க அதை விட்டுட்டு நீங்க வேற ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ரொம்ப நேரமா காமிச்சிட்டு இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு சம்திங் ஒன்னு பண்ணிருப்பீங்க. அந்த மிஸ்டேக் என்னன்றது வியூஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த ஓவர் வியூ நம்ம பார்க்கும்போது மேலையும் கீழையும் தான் அப்படி போயிட்டு வருது. அந்த சார்ட் வருது இல்லையா, கடைசியில வரும்போது ரொம்ப மேல போயிட்டு திரும்ப அதே வேகத்துக்கு கீழே இறங்கிடுது. நீங்க வந்து அந்த ரிட்டர்னிங் வியூவர்ஸ் சொன்னீங்க பாருங்க, அது பார்க்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா கீழே தான் உங்களுக்கு ஒரு வயலட் கலர்ல கீழே உங்க வீடியோ பார்த்துட்டு திருப்பியும் உங்க வீடியோ பாக்குறவங்க ரிட்டர்னிங் வியூவர்ஸ். ஆனா அது வந்து கீழே தான் இருக்குது, அது அது வந்து மேல வந்து ஏன்னா இல்ல பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே கொஞ்சம் கீழே தான் இருக்கும், ஏன்னா உங்க வீடியோ ஹிட் ஆகுற வரைக்குமே அது கீழே தான் இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டி வீடியோஸ் வருதுன்னா நீங்க அதுவே 2 டைம் 3 டைம் போய் பார்த்துட்டே இருப்பீங்க, அவங்க பேசினதை புடிச்சு போய் பாப்பீங்க. சோ உங்களை வந்து மக்களுக்கு முதல்ல பிடிக்கணும், நீங்க பண்ற உங்களன்றத உங்களுக்கு கண்டென்ட பிடிக்கணும். அப்படி பிடிச்சிதான் அவங்க உங்களை லைக் பண்ண ஆரம்பிச்சாதான் அந்த எல்லாம் உங்களுக்கு ஏறும். அதுக்கு இது வந்துட்டு நீங்க செகண்டரியா தான் பாக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கு வியூஸே போகல, சப்ஸ்கிரைபர்ஸே வரல, எனக்கு வீடியோஸே நிறைய இதாக முடியும். அப்ப இந்த ரீஅட்டென்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை முதல்ல போய் செக் பண்ணுங்க. அதை செக் பண்ணி உங்க வீடியோ எப்படி, அதை எப்படி தம்பி செக் பண்றது? இப்ப எதுல நீங்க யூடியூப்ல தானே பாக்க போறீங்க? ஆமா, இப்ப நான் வந்து இந்த போன்ல தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். போன்லயா? போன்ல தான் அந்த இதை பாத்துட்டு இருக்கேனா. அவங்க ஸ்டுடியோ போயிட்டு பிறகு சொல்லுங்க, ஸ்டுடியோல இருந்து சரி. சரிங்க, நான் ஒரு டம்மியா ஏதாச்சும் ஸ்டுடியோ பேஜ் ஓபன் பண்றேன், ஒன் செகண்ட். சார் இல்லனா அவங்க அமுத அம்மாவோட ஸ்டுடியோவே ஓபன் பண்ண சொல்லுங்க சார், அவர் சொல்லுவாரு இன்னும் அது பெட்டரா இருக்கும் அவங்களுக்கு. இல்ல அவங்க மொபைல் வச்சிருக்காங்க, அதுல உங்க உங்க லேப்டாப்ல யூஸ் பண்ண முடியுமா மேடம்? உங்க ஸ்டுடியோ லேப்டாப்ல போட்டுமா சார்? நான் போட்டுமா? ஆ போடுங்க, நான் உங்களுக்கு கோஸ்ட் கொடுக்குறேன். அதான் நான் போடுறேன். உங்களுக்கு கோஸ்ட் கொடுத்துருக்கேன், நீங்க ஜூம்ல வந்து அட்டாச் பண்ணாத. அது எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாதே சார். நீங்க ஜூம் வாங்க, நீங்க முதல்ல உங்க ஸ்டுடியோல ஓபன் பண்ணிட்டீங்க, ஸ்டுடியோ ஓபன் பண்ணுங்க. யூடியூப் போயிட்டு யூடியூப் டாஷ்போர்டு வந்திருக்கு. யூடியூப் டாஷ்போர்டு வந்துச்சா? ஆமா. அப்படியே அதுல வந்து வீடியோஸ் பிளேலிஸ்ட் போட்டுருக்காங்க. நீங்க நீங்க அது அப்படியே இருக்கட்டும், கீழே வாங்க, இதுல எதுக்கு வாங்க, நம்ம ஜூம்க்கு வாங்க. அதான் அதான் சார்.
ஜூம் அதை வரேன் சார், ஒரு நிமிஷம் சார், கரெக்டா வரலையே, ஜூம் ஓபன் பண்ணுங்க. இதா வந்துட்டேன் சார். யுவர் டேட்டா, யுவர் டேட்டா என் யூடியூப்ல இருக்கேன் சார், கரெக்டா தம்பி? அது மேடம் ஷேர் பண்ணுங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க, அப்பதான் சொல்ல முடியும். உங்க ஸ்கிரீனை வந்து நீங்க ஷேர் பண்ணனா ஜூம்க்கு வாங்க. ஜூம் வந்தா வர மாட்டேங்குதே சார் எனக்கு. நீங்க மொபைல்ல இருக்கீங்களா லேப்டாப்ல இருக்கீங்களா? லேப்டாப்ல தான் இருக்கேன். அந்த ஜூம் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணனே வந்துச்சா? உங்களோடது ஜூம் மீட்டிங்னு காட்டுது. கீழே பாருங்க, கீழே 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 வந்து உங்களுக்கு வரிசையா இருக்கும் பாருங்க. கேமரா எல்லாம் இருக்குல்ல, கேமரா ஆஃப் பண்றது, மைக் ஆஃப் பண்றது எல்லாம் இருக்குல்ல, ஆமா சார், அது பக்கத்துல வரும் பாருங்க. இது பார்ட்டிசிபென்ட் பக்கத்துல இருக்குது பாருங்க, கீழே ஷேர் ஸ்கிரீன் ஒன்னு கிரீன்ல இருக்கு பாருங்க. பெருசா வர மாட்டேங்குது. ஷேர் சென்டர்ல இருக்குமா? சென்டர்ல இருக்கு சாட்டு, சாட்டு சாட்டு எல்லாம் இருக்குதாம்மா, அது பக்கத்துல இருக்கு பாருங்க சார். இருக்கு இருக்குமா? இருக்கு, போட்டுட்டேன். இப்ப நான் என்னதை எப்படி கொண்டு வர? அந்த ஷேர் ஸ்கிரீனை கிளிக் பண்ணுங்க, கிரீன கிளிக் பண்ணிட்டேன். இப்போ உங்களோட உங்களோட வந்து யூடியூப் இது ஓபன் பண்ணி வச்சீங்களா? அது தெரியுதா? அது தெரியலையே சார். தெரியலையா? அதுல யூடியூப் டேஷ்போர்டு காட்டுது. அது அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணனே சார், ஒண்ணு காட்ட மாட்டேங்குதே. சரி கபில, நீங்க உங்க டம்மில காமிச்சிருங்க. என்னோட டம்மி இல்லீங்களா? சரி இந்த எக்ஸசைஸ் எதுக்காக பண்றான், என்ன கேள்வி? இருங்க இருங்க, அது பண்ணிட்ட பிறகு நம்ம அதை பேசுவோம். சார் இல்லைன்னா நான் என்னோட ஒரு டம்மி காமிக்கிறேன். நான் ரொம்ப நாள் முன்னாடி என்னோட கான்வர்சேஷன் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணேன், அதோட சரி ஓகே, நீங்க அதை ஓபன் பண்ணுங்க சார். ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க, நான் ஜூம்ல லேப்டாப்ல கனெக்ட். ஷேர் ஸ்கிரீன் கொடுக்கா? ஆ கொடுங்க, நான் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம், நான் என்ன போன்ல தான் வந்தேன். சரி ஓகே, நீங்க அப்ப லேப்டாப் வாங்க. அது வரைக்கும் அவருக்கு இது பண்ணட்டும், கபிலன் தேவட்டும். ஓகே இல்லனா வேற மத்தவங்க. வினத்து சார், உங்க க்வெஸ்சன் என்ன சார்? அதாவது எனக்கு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணேன், அப்ப எந்த இமெயில் ஐடியில ஜாயின் பண்ணேன்னு எனக்கு தெரியல. 2 ஐடி இருக்கு, அது என்ன இருக்கு? இப்ப 560 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நார்மலா பார்த்தா ஒரு 7-8 பேர் தான் அதை பாக்குறாங்க, அதாவது சப்ஸ்கிரைபர்ல இருந்து. நான் அதுக்கப்புறம் அந்த வீடியோ லிங்க என்னுடைய பிராட்காஸ்டிங் லிஸ்ட்ல ஒரு 750 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அனுப்புறேன். அப்படி 750 பேருக்கு அனுப்புற போது அப்புறம் குரூப்புகள்ல எல்லாம் நான் இந்த வீடியோ லிங்க கொடுக்கறேன். அப்ப போகுது, இப்ப நமக்கு 10 லட்சம் வியூர் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னோட பொறுத்தவரை இதை கொஞ்சம் மேம்படுத்தி இந்த டெக்னிக்கலா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தெரியல. அதாவது ஜஸ்ட் வீடியோவை பேசுறோம், பேசிட்டு அப்லோட் போடுறோம், நெக்ஸ்ட் போடுறோம், அது நம்மளோட சேனல்ல வந்துருது. அதான் இப்போதைக்கு எங்களால செய்ய முடியுது. எனக்கு இப்ப ஆசை என்னன்னா, ஏதாவது பேசிட்டு போட்டா நல்லா இருக்கு. அதாவது வார்த்தைகளை அங்க வச்சுட்டு நம்ம குரல் இருந்தா, இப்ப அப்புறம் நான் பேசுற அப்புறம் குறுந்தொகையோ அல்லது ட்ரைனிங் சார்ந்து உள்ளதுகளோ வார்த்தைகளா அங்க இருந்துட்டு போட்டா நான் நிறைய பேர் பாக்குறாங்க. அதாவது பார்க்க நம்ம போட்டோ வர்றதை விட கூட தலைப்போட வர்றது பாருங்க, மேல ஒரு போட்டோ அப்புறம் தலைப்போட வர்றது. அந்த மாதிரி யார்த்தையாவது கொஞ்சம் கத்துக்கணுங்கிறது ஒரு எங்களுக்கு பேசிக்கா உள்ள குறைபாடு. அது போயிட்டு போகுது. இப்ப எய்மே இப்ப ரூபாய் எல்லாம் இதெல்லாம் வாங்குறது, அது எல்லாம் எய்ம் இல்லை. அது கிட்டத்தட்ட போகிறதுக்கு அது எப்ப வருதோ எனக்கு தெரியவும் இல்லை. ஓரளவு ரீச் ஆகணும், நம்ம கொஞ்சம் இது நம்ம பேரு, இப்ப என்னுடைய சேனல் பேரு தமிழ்ல இருக்கு, சோ விரேஜித்தான்னு இருக்கு.
அப்ப தமிழ்ல இருக்கிறதுக்கு இதுக்கு இதுவா? இப்ப நீங்க ஒண்ணு காமிச்சதுல அவர் ஆங்கிலத்துல போட்டு நடுவில் என்ன பண்றாரு, ஏற்றம்னு போட்டுக்கிறாரு. அந்த ஒரு இது காமிச்சிங்கல வீலோ காமிக்கிற போது அது தமிழ் ஆங்கிலமா சேர்ந்து வருது. என்னுடைய சேனல் பேரே சுவ விரதித்தான் தான் இருக்கு அது பேர்ல. அந்த மாதிரி நம்ம ஏதாவது நம்ம போடணும்னு நம்ம இதை பாப்புலரா கொஞ்சம் பேருக்கு பார்த்தாங்கன்னா பரவாயில்லைங்கிறதா என்னுடைய நோக்கமே. ஒழிய இதுல சம்பாதிக்கிறதோ போறதோ வர்றதோடா வேண்டாம், இது வேண்டாம் இல்ல, அது இயலாதுங்கிறதோ என்னமோ நாம கைவிட்டது மேல பார்வையாளர்களை அதிகப்படுத்தணும் அவ்வளவுதான். நீங்க குறுந்தொகை இப்ப டேஷ் அது குறுந்தொகைன்னு ஒரு புக்கு ஹேஷ்டாக போட்டு குறுந்தொகைன்னு அடிச்சுனா போதும் அவ்வளவுதான். ஆமா வித்வுட் ஸ்பேஸ் ஸ்பேஸ் விடாம அடிக்கணும் அவ்வளவுதான். அது மூணு இது வரைக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல அடிச்சா அது போகுது, அதுக்கு கீழே வர்றதுல நிறைய வருது. நீங்க சொன்ன மாதிரி கீழே ஒன்றுனா வருது, அதுலயும் அடிக்கலாங்கிறீங்க. நான் காமிக்கிற தெரியுதா பாருங்க இந்த டாக் வந்துருக்கு பாருங்க. இப்ப நாம இது காமிக்கிறேன் தெரியுதா, மூவ் ஆகுதா பாருங்க. மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ், மைண்ட் யுவர் மைண்ட், மைண்ட் யுவர் மைண்ட் அதெல்லாம் போட்டிருக்குல்ல, இதை அடிச்சீங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனல் டாக்ஸ். இதெல்லாம் தமிழ் வார்த்தையை யூஸ் பண்ணாம ஆங்கில வார்த்தைகளை யூஸ் பண்ணா கொஞ்சம் பெட்டர் சஜஷன் தான். நான் தமிழை யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லல, ஏன்னா தமிழும் யூஸ் பண்ணலாம் ஆங்கிலத்தையும் ரெண்டுத்தையும் கலந்து போடுங்க. குறுந்தகைன்றதை தமிழையும் அடிங்க, இங்கிலீஷ்ல அதே வார்த்தை இங்கிலீஷ்ல டைப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க இங்கிலீஷ் வார்த்தையே நீங்க வைக்கலன்னா அப்ப நான் எப்படி உங்களை போயிட்டு அந்த வீடியோ எப்படி எனக்கு கிடைக்கும் வராது இல்லைங்களா? அதனால கொஞ்சம் ஆங்கிலமும் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான். என்னுடைய பேரை அடிச்சா அது வரட்டும் அப்படிங்கறத என்னுடைய உங்களுடைய சேனல் வந்துட்டு நீங்க சேனலோட பேர் வந்து தமிழ்ல வச்சிருக்கீங்க, தமிழ்லயும் வச்சுட்டு கூட இங்கிலீஷ்லயும் ஏதாச்சும் உங்களுடைய பேரே ஷார்ட்டா வச்சிருக்கீங்க. இந்த டேக்ங்கிறது வந்து நம்ம சர்ச் பண்ணும் போது அதை யூஸ் பண்ணுமா? அது என்ன சார், நம்ம யூடியூப்ல போய் சர்ச் பண்ணும் போது அந்த டேக்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை பார்த்து நமக்கு எடுத்து கொடுக்குமா நமக்கு? ஆமா, அந்த டேக்ன்றது வந்துட்டு நீங்க சர்ச் பண்றீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்ப சார் சொல்ற மாதிரி புறநானூறு அந்த மாதிரி நான் ஏதாச்சும் ஒரு பத்தி பேசுறேன்னா, நான் புறநானூறு நான் டைப் பண்றேன் அப்படின்னா புறநானூறு பத்தி யாரா வீடியோ போட்டிருக்காங்களோ அத்தனை வீடியோ வந்துடும். திருக்குறள்னு போட்டா திருக்குறள் பத்தி யார் யாரெல்லாம் வீடியோ போட்டிருக்காங்களோ அத்தனை வீடியோ வரும். அதுல எந்த வீடியோவுக்கு அதிகமான வியூவர்ஸ் வியூஸ் அதிகமா இருக்கோ அது ஃபர்ஸ்ட்ல வந்துடும். அவ்வளவுதான். சதீஷ் உங்களோட இது குடுத்துட்டேன் பாருங்க சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் சார், கேட்டுருவா இருங்க. இது முதல்ல அவரு விளக்க அது சொன்னார் இல்லையா, அது விளக்கிடுவார். இப்ப சதீஷ் ஷேர் பண்ணுங்க. ஸ்கிரீன் பெருசு பண்ணுங்க, விசிபிலிட்டி ரொம்ப சின்னதா இருக்கு. ஆமா, விசிபிலிட்டி ரொம்ப சின்னதா இருக்கு. இன்னும் கூட பெருசு பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இங்க நீங்க அத கஸ்டமர் ரிவியூவா ஏதோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? ரிவியூவா, ரிடென்ஷன் இங்க இருக்கு. ஆடியன்ஸ் ரிடென்ஷன்ஸ் அப்படிங்க எங்க இருக்கு? இதோ
மேல இருக்காதுவா, ஆடியன்ஸ் இருக்காதுவா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாயிண்ட் வச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் எத்தனை சதவீதம் பேர் வைக்கும் உங்க வீடியோஸ? தெரியுதுங்களா எங்க டவுன் ஆகுது, எங்க இன்க்ரீஸ் ஆகுதுன்னு? அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 29 செகண்ட்ல இத்தனை பர்சன்டேஜ் பேர் வந்து வெளியே போயிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு அது காட்டும். இன்னும் கொஞ்சம் மேல போங்க, இன்னும் மேல போங்க. இப்ப பாருங்க, முதல் முதல் 4 செகண்ட் பாத்தீங்கன்னா 62% ஆஃப் வியூவர்ஸ் பாத்துட்டு இருந்திருக்காங்க. 4 செகண்ட்ல இருந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிருக்கு, புரியுதுங்களா? அப்ப அவங்க அவங்க எதிர்பார்க்கிற ஒரு கிறிஸ்ப அந்த இடத்துல ஆரம்பத்துல நீங்க கொடுக்கல. ஜஸ்ட் ஏ விசிட்டர், அப்படி வந்து பார்த்துட்டு போயிட்டார் அவ்வளவு. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜா 29% ஆஃப் வியூவர்ஸ் ஸ்டில் வாட்சிங் அரௌண்ட் முதல் 30 செகண்ட் வீடியோஸ் தான் உங்ககிட்ட பாக்குறாங்க. இந்த வீடியோல முதல் 30 செகண்ட் வீடியோ தான் பாத்துருக்காங்க, புரியுதுங்களா? இல்ல இன்னும் இந்த சி மோர்ன்னு கொடுங்களேன். இது ஸ்டுடியோக்கு போனா வருமா? இது ஸ்டுடியோல இருக்கா? ஆமா, யூடியூப் ஸ்டுடியோல போனீங்கன்னா உங்களுக்கு ஏ டு இஸ் டீடைல்டா வரும். இப்ப என்னுடைய பழைய எந்த அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணலாம் இதுல பார்த்தா தெரியுமா? எந்த ஆமா, நீங்க எது எதுல போட்டிருந்தாலுமே பாக்கலாம். இதோ பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் வியூ டியூரேஷன் இந்த ஏவிடின்னு சொல்றாங்க இல்லையா, இதோடைய வேல்யூவை உங்களுக்கு அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தா மட்டும்தான். இப்ப நீங்க போடுற வீடியோ 7 நிமிஷம் வீடியோ, 7 நிமிஷம் வீடியோல மொத்தமாவே உங்களுக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தா 1.5 நிமிஷம் தான் பாத்திருக்காங்க. அப்படின்னும் போது உங்களுடைய வீடியோ ஹிட் ஆகாது. இந்த ஏவிடி உங்களுக்கு 5 நிமிஷம் 6 7 நிமிஷம்னா, இது ஒரு 6 நிமிஷம் இருந்துச்சுன்னா உங்க வீடியோ ஹிட், புரியுதுங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அப்போ இந்த ஏவிடியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னா, அப்ப ஆரம்பத்துல எங்கெங்கெல்லாம் வெளியே வராமோ அந்த இடத்துல நீங்க ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வைக்கணும், ஏதாவது ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும், ஏதாவது ஒரு ஒரு அனிமேஷன் காட்டணும், ஏதாச்சும் ஒன்று அந்த இடத்துல காட்டணும். எங்கெங்கெல்லாம் வெளியே வராங்களோ அந்த இடத்துல தான் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், புரியுதுங்களா? நிறைய பேர் கேஷுவல் விசிட்டரா தானே இருக்காங்க, ஏதாவது சீரியஸா பாக்குறவங்க பக்கம். சார், அப்ப நீங்க சொல்றது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாமே வந்து என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டா தான் நம்மளால பண்ண முடியுமா? சோ இப்ப சீரியஸா இப்ப மேம் சொல்ற மாதிரி ஒரு தமிழ்ல ஆர்வம் அப்படி, ஏன்னா நீங்க சவுண்ட் சொன்னீங்க, நீங்க வந்து கேட்சியா பண்ணுன்றீங்கன்னும் போது ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து சொல்லணும்னா ஒரு 45 மினிட்ஸ் ஒரு 1 hour ஆகும்னு வச்சுங்கண்ணே. ஒரு 1/2 hour சம நம்ம ஆவரேஜா 1/2 hour வச்சுப்போம். சோ அப்போ வந்து ஒரு 14-15 செகண்ட்ல அவங்க கிளம்புறாங்க அப்படின்னும் போது எப்படி சார் நம்ம வந்து அவங்களை ஹோல்ட் பண்ண முடியும்? ஏன்னா ஐடியா இப்ப நீங்க வந்து அகனானூரு அவரோட வீடியோ உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களா, இதப்ப நான் பண்ணிட்டேங்கன்னா நீங்க என்னென்ன மாதிரிலாம் நீங்க வந்து அதை வந்து ஆடியன்ஸை புல் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அகனானூர் வீடியோல என்ன சார் போடுவீங்க? இப்ப ஒரு எக்ஸாம்பிள் அகனானூர் அப்படின்னா அதுல இருக்க கதாபாத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா? ஹலோ பேசிக்கிட்டே இருக்கும் போது சைட்ல அந்த விஷுவல் டக்குன்னு வந்துட்டு அந்த கதாபாத்திரம் வர மாதிரி அந்த விஷுவல் அப்படியே கொண்டு வரணும், மறுபடியும் வந்துட்டு உங்க பேஸை திருப்பி வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எடிட்டிங்ல நீங்க காட்டணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப அந்த கதாபாத்திரமே பாத்தீங்கன்னா பழைய எடிட்டிங்கா இல்லாம இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு எடிட்டிங்கா பண்ணீங்கன்னா ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸோட காமிச்சீங்கன்னா ஹிட் ஆக போகுது. சிம்பிள், அவ்வளவுதான். இப்போ நான் வந்துட்டு ஒரு 1.5 hours என் முகத்தை மட்டுமே காமிச்சு நான் ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா யாருக்கா இருந்தாலும் போர் அடிச்சிடும். ஒரு ஒரு 10 நிமிஷம் பார்ப்பாங்க, ஒரு 5 நிமிஷம் பார்ப்பாங்க, ஒரு 2 நிமிஷம் பார்ப்பாங்க, அதோட தள்ளி விட்டுருவாங்க. அதுவே நான் கூட பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு வாழை இலையில வெறும் வெள்ளை சாதத்தை மட்டும் வச்சா அந்த வாழை இலை எப்படி ஃபுல்லாகாம இருக்குமோ அதே மாதிரிதான் ரசம் தயிர் கூட்டு பொரியல் வைக்கிற மாதிரி அங்கங்க எஃபெக்ட்ஸ் அந்த அங்கங்க வந்துட்டு ஒரு சில இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கணும். அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த கதை வந்துட்டு போர் அடிக்காம உங்களுக்கு போயிட்டே இருந்துச்சுன்னா விஷுவல் தான் நீங்க பாக்குற பார்வை தான் உங்களுக்கு ஓகே. உங்க விஷுவல்ஸ் போர் அடிக்கல அப்படின்னா உங்களுடைய வாய்ஸ் நல்லா இருக்கும், ஆனா விஷுவல்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆவரேஜா இருக்கும், அதனாலே ஸ்கிப் ஆயிடுவாங்க நிறைய பேர், புரியுதுங்களா? சார், அப்ப நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா இப்ப ப்ரொஃபஷனலா ஆனா மட்டும் தான் யூடியூப்ல சஸ்டெயின் ஆக முடியும், கரெக்டா?
ஏன்னா நீங்க சொல்றது எல்லாமே ப்ரொஃபஷனல் கீழே தான் வருது. இப்ப ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுடைய முக பாவனங்கள்லயே வந்துட்டு ஒரு அழகழகான ஒரு இதுல பண்ணுவாங்க. சோ அது வந்துட்டு எல்லாருக்கும் வருமானு கேட்டா தெரியாது. ஒரு சில பேருக்கு வரும், ஒரு சில பேருக்கு வராமலே இருக்கலாம். ஒரு சில பேர் நல்லா பேசுவாங்க, ஆனா அந்த முகபாவனங்கள் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். அந்த மாதிரி முகபாவனங்களோட பண்ணி அவங்களுடைய வாய்ஸும் கரெக்டா மேட்ச் ஆயிருந்தா அவங்களுக்கு ஹிட் ஆயிடும். அவங்க எந்த விதமான எஃபெக்ட்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க, எந்த விதமான விஷுவல்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு ஹிட் ஆயிடும். ஆனா ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா வாய்ஸ் நல்லா இருக்கும், ஆனா விஷுவல்ஸ் நிறைய போட்டு அப்படி ஹிட் பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு நீங்க முதல்ல ஒரு ட்ரை பண்ணிருக்கீங்க, ஆனா அந்த ட்ரை பண்ணி பாருங்க. நான் எடுத்தோடனே வந்துட்டு ஹிட் ஆகாதுன்னு சொல்லல, முதல்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. அந்த ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரீஅட்டென்ஷன்ல வந்துட்டு எல்லாருமே ஸ்கிப் ஆயிட்டே போறாங்க அப்படின்னா அப்ப நீங்க புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வாங்க உங்க வீடியோல. நீங்க பண்றதே கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுங்க. ஒரு ப்ரொஃபஷனலுடைய ஹெல்ப்போட முதல்ல இதெல்லாம் கத்துக்கணுங்கிறது இதுல இருக்கு. இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப அப்டேட்டடா இருக்காங்க. இப்ப இருக்க ஒரு சின்ன பையனே பாத்தீங்கன்னா போன்ல அந்த அளவுக்கு அவனால எடிட் பண்ண முடியுது. அப்ப அவன் இவனே இந்த அளவுக்கு எடிட் பண்றான்னா அவன் பாக்குற வீடியோஸ்லயும் அந்த அது ரிலேட்டடான ஒரு அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். வீடியோ கிளாரிட்டி மெயின், வாய்ஸ் வந்துட்டு கிளியரா இருக்கணும், வாய்ஸ் நாய்ஸ் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க ஒரு ஹெட்செட்ல போட்டு நான் பாக்குறீங்கன்னு நீங்க சொல்ல அந்த விஷயம் நல்லா இருக்கும். ஆனா உங்களுடைய மைக் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ ஒரு பழைய மைக்கா இருக்கலாம், அந்த மைக்ல குறை குறைன்னு ஒரு சவுண்ட் வந்துட்டு இருக்கலாம். இப்ப கேக்குறவங்க பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். நீங்க விஷயம் சொல் என்னன்னு கேட்கறதுலயே நாங்க ஸ்கிப் பண்ணிடுவோம். காரணம் என்னன்னா உங்களுடைய வாய்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மைக் பாத்தீங்கன்னா சரியா ரெக்கார்ட் ஆகாம இருக்கலாம், இல்ல ஒரு மாதிரி நாய்ஸ் வரலாம், இல்ல பின்னாடி இருக்கிற ஹாரன் சவுண்ட், பஸ் சவுண்டு, வீட்டுல பேசுறவங்களுடைய சத்தங்கள் இதெல்லாம் கூட வரலாம். சோ ஒரு அளவுக்கு அமைதியா இருக்கிற இடமா, எந்த நாய்ஸ்மே இல்லாத ஒரு இடமா வச்சு ரெக்கார்ட் பண்றது ஒரு பெட்டரான ஒரு ஐடியா. ஓகேங்களா? நாங்க எல்லாம் போன்ல தான் பேசுறோம், ஒன்னும் எக்ஸ்ட்ராவெல்லாம் மைக் எல்லாம் வச்சுக்கல. இந்த மாதிரி அதுக்குன்னு போனா நான் எல்லாரையுமே மைக் வச்சுதான் பண்ணுங்கன்னு நான் சொல்லல, அமைதியா இருக்கிற ஒரு இடத்த வச்சு பண்றது பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு வீடியோடைய சப்ஜெக்டே பாத்தீங்கன்னா வாய்ஸ் தான். அந்த வாய்ஸ்ல ஒரு கிளியர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது எதுவுமே பண்ண முடியாது. ஆனா தம்பி, ஒரு சின்ன பையன், ஒரு 8th படிக்கிற பையன், அவங்க அப்பா எனக்கு போன் பண்ணி கேட்டாரு, என் பையன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், வந்து என்ன பண்றதே, அது பரவாயில்லைங்களா அப்படின்னு கேட்டாரு. உடனே என்ன சார் பண்றான் ஏது அப்படின்னு கேட்டா, மாசம் 25,000 ரூபாய் சம்பளம் வருது அவனுக்கு, அவன் என்னென்னமோ வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவரு வந்து அதை அனுப்பி வச்சாரு. பார்த்தா இந்த காமிக்ஸ் அந்த என்னென்னமோ படங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் வீடியோஸ் தான் போடுறான். போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கான், மாசம் 25,000 ரூபா அவன் 7ஆம் கிளாஸ் படிக்கிறதுலன்னு சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கான். நாங்க 3 வருஷமா உட்காந்துக்கிட்டு போடுறோம், ஊருக்கெல்லாம் நல்லது சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்குறோம், நகர்ற ஆமைய விட நத்தைய விட மெதுவா நகர்றோம், நகர்றமா நகர்லையான்னு கூட எங்களுக்கு சில சமயம் தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி அது போயிட்டு இருக்கு. அப்ப வந்து மக்களோட கவனம் வேற மாதிரி போகுதா, நல்ல விஷயங்களை யாரும் விரும்புறது இல்லையா? உங்க வயசுல இருக்கிறவங்க நீங்க சொல்ற நல்ல விஷயங்களை அவங்களும் கேக்குறாங்க. கேக்குறவங்க எங்க அம்மாவே எடுத்துக்கோங்க, டெய்லி வந்துட்டு ஒரு 10 ஆன்மீக வீடியோ உட்காந்து பாப்பாங்க. இப்ப நான் உட்காந்து 10 ஆன்மீக வீடியோ பாக்க சொன்னா நான் பாக்க மாட்டேன். அவ்வளவுதான், ஆன்மீகம் எல்லாம் போடுறது இல்ல தம்பி. இல்ல, நாங்க வந்து ஆன்மீகம் பாக்குறாங்க. என்ன ஆன்மீகம்னா, பரிகாரம் பண்ணு, கோயிலுக்கு போ, மொட்டை அடிச்சுக்கோ, வேப்பல புடவை கட்டிக்கிட்டு சுத்து, மஞ்ச புடவை கட்டிக்கோ, காலங்காத்தால 4 மணிக்கு எந்திரிச்சு விளக்கேத்தி வச்சு சாமி கும்பிடு, வீட்டுல மகாலட்சுமி கொட்டு வா, இந்த மாதிரி மூட நம்பிக்கை சொல்ற வீடியோஸ் கோடிக்கணக்குல போகுது. நான் பார்த்தேன் அந்த மாதிரி வீடியோஸ் எவ்வளவு போகுது அப்படின்னு பார்த்தா, கோடி தம்பி, நீங்க நம்பவே மாட்டீங்க, கோடி கோடியா போய்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஆனா அவங்க சொல்றதெல்லாம் கண்ணாடி வளையல் போட்டுக்கணும், மங்களமா இருக்கணும், மருதாணி வச்சுக்கணும், இது பண்ணிக்கணும், அது பண்ணிக்கணும், முந்தானைய வந்து தொங்க விட்டா குடும்பத்துக்கு ஆகாது, இந்த மாதிரி என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒவ்வொன்னும் கோடி கணக்குல போகுது. பார்த்து அப்படியே மலைச்சு போயிட்டேன் நான். ஒரு வீடியோ கோடி போகுது, ஒரு வீடியோ. எனக்கு இத பார்த்த உடனே நம்ம எல்லாம் எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. இந்த மாதிரி மூட நம்பிக்கை சொல்லி கொடுக்கற வீடியோஸ் நல்லா நிறைய போகுது. இந்த மாதிரி பரிகாரம் பண்ணு அப்படிங்கிற வீடியோஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இந்த தியானம்னு வச்சு கிளாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் டிக்கெட்டு. 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு கிளாஸ் வைக்கிறாங்க, ஆன்லைன் கிளாஸ் வச்சு நடத்திடுறாங்க.
அவங்க வீடியோ எல்லாம் நல்லா போகுது. நான் எந்தெந்த வீடியோ எல்லாம் நல்லா போகுதுன்னு ஒரு தடவை நான் எடுத்து எல்லாத்தையும் பார்த்தேன். ஆமா, அதை பார்க்கும்போது இந்த மாதிரி வீடியோஸ் தான் போகுது, அதை எங்களால காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா மூட நம்பிக்கை எங்களால சொல்லி கொடுக்க முடியாது, வேண்டாததை எங்களால சொல்லி கொடுக்க முடியாது. டான்ஸ் பாட்டு இந்த மாதிரி டைம் வந்து வேஸ்ட் பண்ண இன்னைக்கு இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்குது. இந்த நிலையில இப்படி போச்சுன்னா அப்ப என்னதான் ஆகிறது? புத்தகங்கள்லாம் படிக்கிறது இல்ல இப்ப பிள்ளைங்க, சரி படிச்சு சொல்றதையும் கேக்குறது இல்ல அப்படின்னா அப்ப நாங்க எந்த வீடியோஸ் போட்டா போகும்? தம்பி அத சொல்லுங்க, நீங்க எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுங்க. நீங்க தான் சொல்லிட்டீங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய இப்ப வயசானவங்களே பாத்தீங்கன்னா இப்ப என்னன்னா இப்ப இருக்கிற பசங்க மாதிரி வீடியோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வர என்ன சினிமா வருது, அந்த பாட்டுக்கு வந்துட்டு அவங்க ஒரு டான்ஸ் ஆடுறாங்க, இப்ப அந்த பாட்டை பாடுறாங்க. அதுதான் அந்த அளவுக்கு ஒரு நிலைமை வந்து எவ்வளவு மோசம் ஆயிட்டதுன்னு பாருங்க. இப்ப அவங்க டான்ஸ் ஆடுற நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னா, அத பாக்குறாங்க அப்படின்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது? அது சொல்லிடுவாங்க. ஆனா பூமர் தானே இப்ப எல்லாருமே பூமர்னு தான் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. கபிலன் ரொம்ப நல்லா எங்களுக்கு இன்னைக்கு ட்ரெண்ட் இது யூடியூப் ரிலேட்டடா இருக்கு, அது சம்பந்தமா சார் உங்களை ஃபிக்ஸ் பண்ணி நீங்களும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸு. நான் ரெண்டு க்வெஸ்சன், இப்ப சேனல் எப்படி ஓபன் பண்றது என்ன பண்றதுன்னா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சேனல் இல்லாம ஜஸ்ட் நம்ம ஏதாவது வீடியோஸும் அப்லோட் பண்ணலாம் இல்லையா? சேனல் ஓபன் பண்ணாம லைக் எனி அதர் சப்ஸ்கிரைபர் மாதிரி எனி அதர் பண்ண முடியாது இல்ல சார். நானே ஒரு தடவை பண்ணிருக்கேன், ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸ் பிஃபோர் பண்ணியிருக்கேன். அதுல நான் என்ன, எனக்கு அது என்ன ப்ராப்ளம், அது நீங்க சேனல் ஓபன் பண்ணாம வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் யூடியூப்ல, அது எல்லாமே வந்துட்டு அந்த ஆப்ஷன் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த அந்த வீடியோஸ்க்கு எந்த விதமான காசுமே தரமாட்டாங்க யூடியூப்ல இருந்து. ஒரு நல்ல விஷயமா அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவுதான். ஆனா என்ன ஒண்ணா அது வியூஸ் போகுன்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா மானிட்டைசேஷன் சேனலுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஃப்ரீ இதுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்ப நான் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்ப நான் சப்ஜெக்ட் ஓரியன்டா போட்டேன் மேக்ஸ், அதுல வந்து கிராஃப், அதாவது கிராஃப் யூஸ் பண்ணி பண்ற ப்ராப்ளம். இது வந்து எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு யூஸ் ஆகிற டைப், ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச்னு சொல்லுவோம். அதுல வேரியஸ் டெக்னிக்ஸ் இருக்கு, அந்த டெக்னிக்ஸ் பத்தி எல்லாம் போட்டேன். அது வந்து இப்ப யாராவது அது சம்பந்தமா சர்ச் பண்ணாங்கன்னா அப்ப என்னோடது காட்டும் இல்லையா? இன்ஜினியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ங்கிறது மெயின் டாபிக் நேம். அப்ப இந்த டாபிக்ல யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா அப்ப என்னோடது காட்டுமா? காட்டுதா? கண்டிப்பா காட்டும், கண்டிப்பா காட்டும். ஆனா நீங்க அது காட்டணும்னா உங்க வீடியோஸ் அதிக பேர் பாத்துருக்கணும் முக்கியமா, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்ப எப்படி உங்களுடைய வீடியோஸ்னா, இப்ப நீங்க கீவேர்டுன்னு போடுறீங்க இல்லையா? இப்ப அந்த கீவேர்டு, இப்ப நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ண உடனே என்ன ஆகும்னா, அந்த வீடியோ போயிட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு அது ரிலேட்டடா இதுக்கு முன்னாடி தேடி இருக்காங்க, அதான் அல்காரிதம், ஓகேங்களா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து, நான் இன்னைக்கு இப்ப ஒரு கார் வந்துட்டு இன்னைக்கு ஒரு மார்க்கெட்ல இன்னைக்குதான் ஒரு கார் விட போறாங்க, ஓகேவா? அந்த காரை பத்தி நான் ரெண்டு மூணு தடவை நெட்ல போட்டு போட்டு தேடி பார்த்தோம், ஆனா அந்த காரை பத்தியான எந்த வீடியோவுமே இது வரைக்கும் யாரும் விட்டது இல்லை. ஆனா நான் தேடி இருக்கேன், ஓகேவா? இப்ப அந்த காரை பத்தியான ஒருத்த ஒரு வீடியோ போட்டிருக்கான் அப்படின்னும் போது அந்த வீடியோவை தானாவே என்னுடைய இதுல சஜஷன்ல வரும், ரெக்கமெண்டட். அது ஏன் அப்படி வருதுன்னா, நான் ஆல்ரெடி நான் போட்டு நான் டைப் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, அதே வார்த்தைய அவனும் அவனுடைய வீடியோல டேகிங்ல கீவேர்ட்ஸ்ல போட்டுருப்பாங்க. அப்படி போடும்போது என்ன போடுறது, கீவேர்ட்ஸ் எங்க தம்பி போறது? அதான் சார் சொன்னார் இல்லீங்களா, ஸ்டீஃபன் சார் காம்சே இல்ல மேடம், டேக் காம்சே தான் கீவேர்ட்ஸ் சார், டேக் காம்சே இல்ல, அதுதான் கீவேர்ட்ஸ்.
அங்க போடணும். டிஸ்கிரிப்ஷன்ல என்னமோ சொன்னாங்களே, டிஸ்கிரிப்ஷன்ல என்னன்னா ஒரே வீடியோல என்ன பண்ணிருக்கீங்கன்றத டிஸ்கிரிப்ஷன்ல போடணும், ஒரு நாலு லைன்ல டைப் பண்ணி போடணும். அதுதான் டிஸ்கிரிப்ஷன். ஆனா அது தெரியாம நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷன் என்ன 100 வேர்ட்ஸ்ல வரும், 100 வேர்ட்ஸ். ஆமா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல 3000 வார்த்தை சொல்லிருக்காங்க தம்பி, நான் குறைஞ்சபட்சம் ஒரு 2000 ஆவது போடுறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. வார்த்தையா போடாம ஒரு கண்டென்ட்டா போடுறேன், வாக்கியமா தான் போடுறேன், வாக்கியமா தான் போடுறேன். அதே மாதிரி டேக்ல வந்து 500னா 500, 450 வரைக்கும் போடுறேன் டேக். அது இப்பதானே நீங்க போட ஆரம்பிச்சிருப்பீங்க, ஓகேங்களா? அது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. கொஞ்ச நாளா தான் போடுறேன், கொஞ்ச நாளா தான். இப்பதான் நீங்க போட ஆரம்பிச்சிருப்பீங்க, அது கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணிட்டே இருங்க, அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு சீக்கிரமாவே தெரிஞ்சிடும். அதுக்கு நீங்க ஒரே மாதிரி டேகும் போடக்கூடாது. இந்த வீடியோல நீங்க எதை பத்தி பேசணும் அதை பத்தி மட்டும்தான் இருக்கணும், சம்பந்தமே இல்லாம. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு ட்ரெண்டிங்ல என்ன விஷயம் இருக்கோ அந்த விஷயத்த இவங்க வீடியோ சம்பந்தமே இருக்காது, ஆனா அதை எடுத்து அதுல போடுவாங்க. அப்படி போட்டாலும் அது என்ன பண்ணும்னா, அது உங்களுடைய அல்காரிதம் வந்துட்டு இதுக்கும் உங்க வீடியோக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அது கண்டுபிடிச்சிருச்சுன்னா அந்த வீடியோவை யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணாது. புரியுதுங்களா? குறைஞ்சபட்சம் ஒரு 2500-3000 வார்த்தைகள் வர வரைக்கும் அந்த வாக்கியமா தான் குடுக்கறேன். நான் அத குடுக்கறேன், இத வந்து டேக் போடுறேன், இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு டிஸ்கிரிப்ஷன்ல ரெண்டு மொழியுமே போடுறேன், இதுலயும் ரெண்டுமே போடுறேன். அதெல்லாம் இப்பதான் போட ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்ச நாளா தான். ஏதோ போட்டுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்குது, ஆனா கொஞ்சம் நல்லா போனா நல்லது அப்படின்னு நினைச்சேன். அதனாலதான் உங்ககிட்ட கேட்கணும்னு. எனக்கு வந்து நல்லா போச்சு அப்படின்னா அந்த விஜயகாந்த பத்தி போட்டதை நல்லா பார்த்தாங்க, மத்ததெல்லாம் ஒன்னும் பாக்கல. அப்ப நீங்க விஜய் பத்தி போடுங்க சார். அந்த ஷார்ட்ஸ் ஓடவே இல்ல சார், விஜய் பத்தி போட்டது. இப்ப அதுல நான் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணும் போது வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதை மட்டும் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுமா மேம்? ஒரே நிமிஷம், அதுக்கு முன்னாடி இன்டர்ப் பண்ண தப்பு பண்ணுங்க, லதாமா கேட்ட க்வெஸ்சனுக்கு நான் ஆன்சர் பண்ணணும். அவங்க கேட்டாங்க சேனல் ஆகலன்னு, இங்க பாத்தீங்கன்னா இதான் அவங்க சேனல், இதான் அவங்க போட்ட லீனியர் ப்ரோக்ராமிங், அவங்களுக்கு 9 சப்ஸ்கிரைபர். சோ நீங்க சேனல்ல தான் போடுறீங்க, ஏன்னா இப்ப யூடியூப் வந்து வீடியோ போட்டாலும் நீங்க சேனல்ல போட பண்ணாத வரையும் சேனல்ல தான் வரும். நீங்க வந்து ஒரு சேனல் போட முடியாது உங்களோட பாருங்க. ஓ இப்ப அந்த சேனல்ல கன்வெர்ட் ஆயிடுமா? உங்க சேனல் தான் அது. ஆமா, சேனல்ல கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓஹோ, சரி. உங்க லாகின் இருந்தாதான் நீங்க வந்து அங்க யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ண முடியும். உங்க லாகின் போட்டாவே அது சேனலா கன்வெர்ட் ஆயிடும். சரி சரி, ஓகே. நான் சிம்பிளி அப்லோட் தான் பண்ணேன். நீங்க பண்ண ஆட்டோமேட்டிக்கா இது கன்வெர்ட். ஒரே ஒரு வீடியோ தான் போடுறீங்க, அது 6 வருஷத்துக்கு முன்னாடி போடுறீங்க. இப்ப மறுபடியும் இந்த சேனல்ல நீங்க மட்டும் கண்டினியூ பண்ணனும் நினைச்சீங்கன்னு வைங்களேன், ரொம்பவே கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு அல்காரிதம் பாத்தீங்கன்னா 0 இதுல இருக்கும், உங்களுக்கு ஒர்க்கே ஆகாது. நீங்க வீடியோஸே போட்டாலுமே அது ரொம்ப அது பிக்கப் ஆகி டெவலப் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு புது சேனல் மாதிரி இது இயங்குறதுன்றது கொஞ்சம் இம்பாசிபிள். என்ன பண்ணுவோம்னா, இப்ப ஒரு சேனல் கொஞ்சம் நல்லா ஐடியல் ஆயிடுச்சு, ஒரு 2-3 மாசம் ஐடியல் ஆயிடுச்சுனாலே நாங்க அந்த சேனல்ல யூஸ் பண்ண மாட்டோம். என்ன என்ன ரீசன்னா, அந்த 2-3 மாசம் ஆயிடுச்சுனாலே எங்களுக்கான வியூவர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே குறைஞ்சிருவாங்க, ரிட்டர்ன் ஆயிடும், ரிட்டர்ன் பேக் ஆயிடும் அந்த சேனல்லே. சோ அதனால அதுல யூஸ் பண்ண மாட்டோம். மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் இருக்கு கேப் கொடுக்கலாம், அதுக்கு மேல கொடுத்துட்டீங்கன்னா சேனல் வந்துட்டு நீங்க எந்த கண்டென்ட் போட்டாலும் மறுபடியும் பழைய மாதிரி பீக் எடுக்கிறதுக்கு டைம் இருக்கு.
இன்னும் ஒன்னே ஒன்று, இப்போ நீங்கள் அவர் பூபதி சார் கேட்டும்போது சொன்னீங்க, இப்போ எவ்வளோ மியூசிக்கு அதாவது 100 வியூஸ்க்கு 16 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு சொன்னீங்க. இப்போ மியூசிக்னா ஒரு அமௌண்ட்டு, வேற மாதிரி கண்டென்ட்னா ஒரு அமௌண்ட், அப்படி கணக்கா இல்லை? எல்லா வீடியோக்குமே ஒரே கணக்கு. ஒரே. ஓகே, தேங்க்யூ வெரி மச். சூப்பர். இது பேசுங்க சிவகுமார் சார், வாங்க எதனா கேட்கறது கேளுங்க. எங்களுக்கு பயங்கரமான பொழுதுபோக்கு சார், வெரி இன்ட்ரெஸ்டிங் சார், நல்ல நல்ல தகவல் தர்றீங்க. போயிடுச்சு. How to see the without remote naga udane solran sir keela button poi padukala on pannunga indha pakkathu allunga andha pakkathu allunga so it gives lot of information not only this neki karla verada oda thanda or light certificate kodukudha patti eppadi upload padrathu endella seyyunga pramadama kodukudhu I am very satisfied and the online transaction kodukala idu clear and check kodukudhu youtube people are doing நல்ல சோசியல் சர்வீஸ் பண்றீங்க, கங்க்ராச்சுலேஷன். எனக்கு சார் இந்த 2005 2007 அப்புறம் தான் வந்து, ஆனா கடந்த 5 வருஷமா தான் இந்த யூடியூப் ரொம்ப பிரபலமாயிருக்கு. லாங் வீல் லாங் இதெல்லாம் யாரும் பார்க்கறது 5 நிமிஷம் 2 நிமிஷம் 1 நிமிஷம் சான்ஸ் ஆனது நிறைய பாக்குறாங்க. 1 நிமிஷத்துலயே ரொம்ப அருமையான செய்திகள்லாம் வந்து சொல்லிடுறாங்க. 1 நிமிஷம் ஷார்ட்ஸ்லயே பல இன்ஃபர்மேஷன் நிறைய வருதுங்க. சந்தோஷம். இப்ப என்னுடைய ஐபேட் எடுத்து பாத்தீங்களா, 2058 யூடியூப் பார்க்க வேண்டியது. 2058 பார்க்க வேண்டியதா பார்க்காததா சார் தெரியல எனக்கு. மேல யூடியூப் அந்த பாத்தீங்கனாலே ஐபேட் எடுத்துனா அந்த யூடியூப்க்கு மேல 2058 நம்பர் காண்டி 2058 காண்டி. வாட் இஸ் தட் நோட்டிபிகேஷன் 2058 வந்திருக்கு, பார்க்க வேண்டியிருக்கு. அவ்வளவு வருதுங்க சார், அவ்வளவு கொட்டுதுங்க யூடியூப். பார்த்து பார்த்து பார்க்க முடியல. நம்ம ரெண்டு நமக்கு லைக் பண்ற சிலதான் பாக்குறோம். எங்க நான் இருக்கிற சாலைகள் அந்த இருக்கலாம் சின்ன கம்பெனிக்கு பிள்ளைங்க. இந்த கொரோனா பீரியட்ல சும்மா இல்லாம நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு, நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு மைக் ஸ்டூடியோ எல்லாம் ஆரம்பிச்சாங்க. என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்டேன். மதுரை சமையல் பத்தி கொடுக்க வரலாங்க, ஓடிச்சு இதை செஞ்சாங்க போனாங்க. அப்புறம் அவுட் ஆஃப் மார்க்கெட்டு இன்னொரு பையன் செஞ்சான், என்னடா பண்ண போறேன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு போறதா, என்னடா சினிமா எடிட்டிங் பத்தி பண்ண போறதா. ஸோ எவ்ரிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்காங்க. எவ்வளோ பேர், 100 பேர் ஆரம்பிச்சாங்களா, எத்தனை பேர் சக்ஸஸ் ஆகிறாங்க தெரியல. ஆனாலும் டே ஆஃப்டர் டே நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு. பட் எங்களுக்கு ஆஸ் எ காமன் மேன் யூ ஆல் கிவ் என்டர்டைன்மெண்ட், சோஷியல் வியூஸ் நிறைய தருது, சில டெக்னிக்கல் மேட்டர் நிறைய தர்றீங்க, சந்தோஷமா இருக்கு. This is all YouTube. எனக்கு பர்சனலி ஐ எம் ஹாப்பி வித் த யூடியூப் சேனல். ஒரே ஒரு கேள்வி சார், சில அன்வான்ட் கண்டென்ட் வர்றப்போ அந்த 3 பட்டன் போயிட்டு ஐ நாட் இன்ட்ரெஸ்டன் போட்டால் போதுமா சார், திருப்பி திருப்பி வருது சார், தெரிஞ்சோ தெரியாமல் ஒன்று வந்துட்டாங்க, திருப்பி திருப்பி ஒரு தேவையில்லாத ஒரு யூடியூப் வந்துட்டே இருக்கு சார். ஹவு டு கண்ட்ரோல் தட், ஹவு டு ரிமூவ் தட். நான் சொல்றது புரிஞ்சுங்களா சார் உங்களுக்கு? எனக்கு சம்பந்தமே இல்லாம எனக்கு ரெக்கமெண்ட் ஆகுது அப்படின்ற ஒரு ஆப்ஷன் 4வதா இருக்கும், அதை கூட கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட. இது பிள்ளைங்களை ஏன்னா
பிள்ளைங்களுக்கு வருது, திடீர் திடீர்னு பாக்குறாங்க அவங்களுக்கு. இதுவெல்லாம் வரும்போது ரிப்போர்ட் ஒன்று வருது, ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க, ரிப்போர்ட் கொடுக்கலாம், ரிப்போர்ட் கொடுத்துட்டு அது வந்துட்டு ஒரு அபியூஸ் கண்டென்ட் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க, சப்மிட் கரெக்டா கொடுத்தீங்களான்னு பாருங்க, கொடுத்துருந்தா வராது உங்களுக்கு அந்த மாதிரி. குழந்தைங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்ணக்கூடாது சார், அண்டர் 18 ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி யூடியூப் வந்து குழந்தைங்க யூடியூப் கிட்ஸ் தான் பார்க்கணும். நம்ம நார்மல் அடல்ட் யூடியூப் வந்து ஆமா அதுதான் பண்ணும் சார். அது தேங்க்யூ சார். ஒரு ஒரு பாட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தனுஷுடைய பாட்டுக்கு இத்தனை கோடி போச்சு, இத்தனை கோடி ரூபாய் வந்துருச்சுன்னு ஒரு பாட்டு சார், ரவுடி பேபி, ரவுடி பேபி பாட்டுக்கு அவ்வளவு சப்ஸ்கிரைபர், அவ்வளவு வியூ, அந்த பாட்டு அந்த சினிமா படத்தை எடுத்த விட கோடி கணக்க சம்பாதிக்கலான்னு ரொம்ப இன்ஃபர்மேஷன் வந்து உண்மையா சார். இதை ட்ரூ ரவுடி பேபின்னு ஒரு பாட்டுக்கு அவ்வளவு ப்ராப்ளம் ஆச்சு உலகம் போரா. பல பல விஷயம் இருக்கு சார் அதுல. அது நம்மதா இல்ல எக்ஸாஜரேட்டடா, இல்ல உண்மையா எக்ஸாஜரேட்டடா, இல்ல புரியல எனக்கு. என்ன அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து இன்னொரு 50 கோடி, அப்ப 100%. அதே இந்த பாட்டுக்கு நான் ரைட்ஸ் 500,000 கொடுத்து வாங்கியிருப்பேன். ஓகே, 500,000 கொடுத்து வாங்கி அந்த பாட்டை அப்லோட் பண்ணி எனக்கு 1 கோடி வந்துருச்சு. அப்ப 500,000 போட்டு 1 கோடி எடுத்தது பெரிய ப்ராஃபிட்டா, 50 கோடி போட்டு 100 கோடி எடுத்தது பெரிய ப்ராஃபிட்டா? சோ தட் இஸ் ஹவ் தே சே தே மேட் மோர் ப்ராஃபிட் தென் தி மூவி. ஓகே ஓகே. நான் கேக்குறது ரியலி சோ பாப்புலர் இட் ஹஸ் சோ வியூவர்ஸ், அவ்வளவு பணம் வந்ததான் நிச்சயமா வந்திருக்குமா இல்ல எல்லாம் எக்ஸாஜரேட்டடா கேக்குறேன் சார். ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு என்னன்னா அது ஒரு விதமான அவங்களுடைய ப்ரொமோஷன் தான் சார். நீங்க ரூமர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இப்ப ஒரு விஜய் படமே இப்ப ரீசெண்டா வந்தது கோட்டு, கோட்டுக்கு முன்னாடி பாருங்க நீங்க லியோ படம் வந்திருக்கோம். அந்த லியோ படத்துக்கு ரிவியூவல் பண்றதுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு 1,000+ யூடியூப் சேனல்ஸ் வந்தாங்க. இந்த படத்துல இந்த ட்ரெய்லர் போகும், ஃபர்ஸ்ட் லுக் போகும், அதை வச்சுட்டு விஜய் பாத்தீங்கன்னா இங்க திரும்பி இதை பாத்திருக்காரு, அவருடைய போட்டோல இது மென்ஷன் ஆயிருக்கு, அப்படின்னா என்னன்னா அவர் இறந்து போயிருக்காரு அப்படி இப்படின்னு இவங்களா ஒரு கதையை அசியூம் பண்ணி அது இது பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்காக? அது ஒரு விதமான மார்க்கெட்டிங் தான். இப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ரொடியூசர் இருப்பாரு, அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாரு, ஒரு 2-3 யூடியூப் சேனல்ல இந்த மாதிரி காசு கொடுத்து ரிவியூவல் பண்ற அப்படின்னு சொல்லி ஒரு ஹைப் இருக்குங்க அப்படின்னு சொல்லி பண்ண சொல்லுவாங்க. அதை பார்த்துக்கிட்டு இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் ஓ இவரே பண்றாரு நம்ம பண்ண நினைச்சு அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. எவ்ரிதிங் கைண்ட் ஆஃப் ஒரு மாஸ்டர் மைண்ட் இருப்பாங்க. பின்னாடி சில விஷயங்கள்லாம் பல இதுக்கு நடக்குது, எல்லாம் மார்க்கெட்டிங் தான், பல மாஸ்டர் மைண்ட் இருக்கு. ரமேஷ் சார் வாங்க கேளுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. எப்படி சொல்றது, நீங்க ஒரு விஷயத்த அழகா யோசிப்பீங்க, அதை போயிட்டு ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட கொடுத்து அது அதிர்ஷ்டத்துக்கு பண்ண சொல்லி அதோடைய அவுட் புட் எடுத்து கொடுத்தீங்கன்னா அதோட உங்களுடைய அழகே போயிடும். புரியுதுங்களா? அப்படி பண்ணி யூடியூப்ல இதெல்லாம் வருதா, கண்டென்ட் எல்லாம் வருதா? அப்படி கண்டென்ட்லாம் வருது, பண்றாங்க. பட் ஆனா ஏ யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ட்ரிக்கா யூஸ் பண்ணுவாங்க. நிறைய விஷயம் இருக்கு ஏஐல, வீடியோ எடிட்டிங் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர், பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீடியோ கண்டென்ட் மேக்கிங் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர், கண்டென்ட் ஸ்கிரிப்டே ஏஐல வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில எடிட்டிங்கே யூஸ் பண்ணிக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்ப நீங்க ஒரு நல்ல ஒரு கவிதை சொல்றவரா இருந்தீங்க, ஒரு கவிதை எழுதுறவரா இருக்கீங்க அப்படின்னா அதை ஏஐ எழுத சொன்னீங்கன்னா உங்களுடைய அழகு அங்க மறைஞ்சிடும் இல்லையா? நீங்க ஒரு அழகா சொல்லுவீங்க, அதை போய் கம்ப்யூட்டர் கிட்ட கொடுத்து அது ஒரு மாடுலேஷன்ல யாரோ ப்ரோக்ராம் பண்ணது தானே சொல்லப்போகுது. ஏஐ ஜஸ்ட் என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க. அதுக்காக நம்மளுடைய அன்றாட டெய்லி யூஸ் பண்ற விஷயத்துக்கு எல்லாம் ஏஐ யூஸ் பண்ணீங்கன்னா it will be a very bad என்ன கேட்டீங்கன்னா உங்களுடைய சிந்திக்கும் திறனை குறைச்சிடும். ஓகே ரைட். ஏஐ பத்தி நம்ம நிறைய பேசுவோம், அது வேற விஷயம், அது தம்பியோட நாலேஜ் வேற. ஓகே ரைட். அடுத்தது ராயப்பன், இவரு நம்ம பேருனா ரமேஷ், கேளுங்க சார். வாங்க சார். வணக்கம் சார். வாங்க வாங்க சார். இந்த யூடியூப் பத்தி ப்ரோக்ராம் சொல்லுங்க. ஒரு வீடியோ போடுறாங்கன்னா உள்ளுக்குள்ள கண்டென்ட் வேற இருக்கு, ஆனா வந்து அந்த டைட்டில் வந்து ரொம்ப ஒரு ரூமர் கிளப்புற மாதிரியோ அல்லது வந்து நெகட்டிவா இருக்கு. அதை பார்த்தோன்னு உள்ள போறோம், ஆனா அது வேற மாதிரியான வீடியோஸ் இருக்கு. ஸோ இது எதனால அந்த யூடியூப் சேனல் வந்து அதை ரெகனைஸ் பண்றாங்க, அதாவது அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு கியூரியாசிட்டியை தூண்டி விடுறது சார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு படிங்கன்னு சொன்னா நீங்க பார்க்க மாட்டீங்க. அதுவே வந்துட்டு என்னது இவர் இப்படி பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியக்குரியோட ஒரு போட்டாங்கன்னா என்ன பண்ணிட்டாருன்னு உங்களுடைய கியூரியாசிட்டியை தூண்டி விடுறது. சார் இப்ப யூடியூப் அப்படின்றது நீங்க நினைக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு 1 லட்சம் பேரோ 2 லட்சம் பேரோ எல்லாம் யூஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட பல மில்லியன் பில்லியன்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. சோ அப்படின்னும் போது அவங்களாலயும் வந்துட்டு அத்தனை பெரிய மானிட்டர் எல்லாம் பண்ண முடியாது. அதை தாண்டி யூடியூப்ங்கிறது ஆக்சுவலா வந்து நம்ம ஏதோ டவுன்லோட் அதாவது நம்ம இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா மொபைல்ல செட்டிங்லயே வந்துருது. ஆமா, எல்லாம் ஒரு ஏஐ தான் மானிட்டர் பண்ணுது. அந்த ஏஐ பாத்தீங்கன்னா நீங்க ஏதாச்சும் இந்த கண்டென்ட்ல ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லி நீங்களா ஒரு ரைஸ் பண்ணாதான் அது வந்து ஒரு ஹியூமன் வெரிஃபை பண்ண ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் ஒரு ஏஐ தான் வெரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். சோ அவங்களுக்கு வந்துட்டு நீங்க ஆர்ஐபி ஒரு உயிரோட இருக்கிறோன்னு நம்ம ரிப்பன் போட்டாலும் அது ஏஐக்கு தெரிய போறது இல்ல. சோ இதுதான் அவங்க பிளஸ்ஸா யூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ காப்பிரைட், இப்ப காப்பிரைட் வீடியோஸ் அதுல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த வீடியோஸ்க்கு வந்து மானிட்டைஸ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது உங்க சேனல் தூக்குவாங்க. ஓ, எடுத்துட்டே தூக்கிட மாட்டாங்க. முதல்ல 3 ஸ்ட்ரைக் அதுக்கு சம் இதுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட அது நல்லா போயிட்டு இருந்த ஒரு நியூஸ் சேனல். எந்த வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 30 லட்சம் 40 லட்சம் வியூவர்ஸ் வரக்கூடிய ஒரு நியூஸ் சேனல் அது யூடியூப்ல. நாங்க அதுல என்ன ஆயிடுச்சு, ஒரு கோவில்ல பப்ளிக் பிளேஸ்ல ஒரு ரிப்போர்ட்டர் அங்க வந்துட்டு அந்த சேனலுக்கு அவர் பேசிட்டு இருக்காரு. பேசும்போது எங்கேயோ வந்துட்டு மைக்ல சாமி பாட்டு ஓடி இருக்கு லைவ்ல. நான் இது லைவ்ல ஓடிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. லைவ்ல போகும்போது ஸ்ட்ரைக் வரும்போது யாரும் கவனிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. அடுத்த 10 நிமிஷத்துல ஏன்னா அது வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ அது. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க, ரெண்டாவது ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. நாங்க லைவே முடிக்கல, முடிச்சிருந்தா கூட நாங்க செக் பண்ணிருந்திருக்கலாம். ஆனா லைவ் முடிக்கிறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா எங்க சேனல்லயே வந்துட்டு பேன் பண்ணிட்டேன். அதுக்கு பாத்தீங்கன்னா அப்புறம் நாங்க மறுபடியும் வந்துட்டு அதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க,
எக்ஸிக்யூஷன் டீம் அந்த மாதிரிலாம் இருக்காங்க, பிரைவேட்டான ஒரு ஆஃபீஸ்ல பிரைவேட் செக்டர்ஸ்ல இருக்காங்க. நான் இப்போ அவங்கள நாங்கள் விசிட் பண்ணி அப்புறம் நடந்தது அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க யூடியூப்ல இருக்கிற ஒரு அஃபிஷியல்ஸ் கிட்ட பேசி அப்புறம் அதை கூப் பண்ணி மறுபடியும் எங்க சேனல்ல ரீட்ரைவ் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா அதுக்காக அதுக்கே நாங்கள் பல லேக்ஸ் செலவு பண்ணோம். ஏன்னா இப்ப நாங்க மறுபடியும் புதுசா அந்த நியூஸ் சேனல் வந்து ஒரு யூடியூப் ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பழைய மாதிரியான பீக் க்ரோத் அதுக்கு கிடைக்காது. சோ அவங்க விட்ட சேனல்ல புடிச்சே ஆகணும் அப்படின்றத. இப்ப வந்துட்டு அவங்க ஒரு பெரிய ஒரு எம்என்சி ஒரு யூடியூப் ஒரு நியூஸ் சேனல்லே வச்சிருக்காங்க, அவங்களால அது எஃபோர்ட் பண்ண முடியும்ன்றதுனால அவங்க இந்த வே ட்ரை பண்ணிட்டாங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதே சேனல் நாங்க ரிட்ரைவ் பண்ணோம். இப்ப ஏதோ ஒரு காமன் மேனால பண்ண முடியுமா? சோ அப்படி நம்மளால பண்ண முடியாதுன்றது நமக்கே தெரியும், ஏன்னா அது பல லாக்ஸ்க்கு செலவாகும். சோ அப்படி நம்மளால அப்படி பண்ண முடியாதுன்னு நம்ம என்ன பண்ணணும், நம்ம எடுக்கிற வீடியோல ரொம்ப கான்சியஸா நம்ம பேக்ரவுண்ட்ல மியூசிக்ஸ் இருக்கா இல்லையா இதெல்லாம் நம்மளே வந்துட்டு நோட் பண்ணி தான் எடுக்கணும். சோ அது கொஞ்சம் வந்து ரொம்ப கேர்ஃபுல் வேணும், ஏன்னா அது லைவ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்துருச்சுன்னா ஸ்பாட்லயே பேன் பண்ண சான்சஸ் இருக்கு. இப்போ ஒரு யூடியூப் சேனல்ல எக்ஸாக்டா ஒரு நார்மலா ஒரு ஒரு மனித ஒரு ஹியூமன் வந்து ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிருக்கான் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ரீச் ஆகணும்னா அது எத்தனை வருஷம் ஆகும் அல்லது எவ்வளவு மந்த்ஸ் ஆகும்? நல்ல கண்டென்ட் வந்துட்டு ஹிட் ஆகுறதுக்கா? நல்ல கண்டென்ட் இல்ல, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அவங்க வந்து ஃபெமிலியர் ஆகிறதுக்கு அந்த சேனல் வந்து நிறைய நிறைய இடத்துக்கு போய் சேரணும் அல்லது நல்ல ரீச் ஆகணும்னா அது எக்ஸாக்டா ஒரு எவ்வளவு டைம்? டைமே சொல்ல முடியாது சார், ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு 3 மந்த்ஸ்ல டெவலப் ஆனவங்க இருக்காங்க, ஒரு சில பேர் வந்துட்டு போட்ட முதல் வீடியோலயே டெவலப் ஆனவங்க இருக்காங்க. சோ டிபெண்ட்ஸ் அப்பான கண்டென்ட் தான் சார். கண்டென்ட்டுக்கும் நம்ம சேனலுக்குமே நம்ம எப்பயுமே வந்துட்டு ஈக்குவலே பண்ணக்கூடாது. இப்போ உங்க கண்டென்ட் மக்களுக்கு இன்னைக்கு பிடிச்சிருக்கலாம், நாளைக்கு பிடிக்காம போலாம், அவ்வளவுதான். மக்களுக்கு பிடிச்சதாவே நீங்க கண்டினியூவா கொடுத்துருந்தீங்கன்னா அடுத்த 3வது கண்டென்ட்லயே கூட உங்க சேனல் பண்ணா பேன் இந்தியா அளவு கூட ரீஹிட் கொடுக்கும். இப்போ ஜஸ்ட் வியூஸ் பண்ணாலே அது வியூஸ் கால்குலேட் ஆகுமா அல்லது ரொம்ப நேரம் வந்து இருக்கணும்? வியூஸ்னாலே ஓபன் பண்ணாலே வந்துட்டு உங்களுக்கு வியூஸ் கணக்கு தான், ஓகேங்களா? ஒரு தடவை ஓபன் பண்ணாலும் வியூஸ் தான். ஒரே யூசர் 10 தடவை அந்த வீடியோ ஓபன் பண்ணி பார்த்தாலும் அது கால்குலேட். 10 வியூஸ் புரியல, இன்டிவிஜுவல் கால்குலேஷன் அது. ஆஹா இல்ல, இப்ப நானே உங்க வீடியோ 10 தடவை பார்த்தா உங்களுக்கு 10 வியூஸ் காட்டும். ஓ இல்ல, 10 வியூஸ் காட்டும். இப்ப அது அதுல என்னன்னா வந்துட்டு அந்த ரீ அட்டென்ஷன் வருது பாத்தீங்களா, அதுல தெரிஞ்சிடும் ஒரே ஆள் எத்தனை தடவை ஓபன் பண்ணி பாத்துருக்காங்க, புது புது நியூ யூசர்ஸ் எத்தனை பேர் வந்திருக்காங்க, அந்த மாதிரி தனித்தனியா காட்டும். எத்தனை பேர் பாத்துருக்காங்க ஏ டு செட் எல்லாமே நீங்க அந்த அனலிசிஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஸ்டுடியோல, என்னைக்கு நீங்க அதை ஃபுல்லா ரெஃபர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ உங்க சேனல் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆக ஆரம்பிக்கும். நீங்க அதுக்குள்ள போகாமலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூடியூப்ல என்ன நடக்குதுன்ற விஷயமே உங்களுக்கு தெரியாம போயிடும். ஒரு வீடியோ வந்து வைரல் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ஸ்டாண்டர்ட், இது எவ்வளவு எவ்வளவு வியூஸ் இருக்கணும், இது மாதிரி இது இருக்கா? இப்போ நானே கூட ஒரு சில என்னுடைய வீடியோஸ் என்னுடைய ஓன் கண்டென்ட் நான் போட்டிருக்கேன், ஆனா அது எனக்கே தெரியும், எடிட் பண்ணும் போதே எனக்கு தெரியும் இந்த கண்டென்ட் வந்துட்டு வைரல் ஆகும்ட்டு. அதே மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அது 2.5 மில்லியன் போயிருக்கு, ஓகேங்களா? நான் அது மட்டும் இல்ல, நான் மந்த்லி எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 3 ல இருந்து 4 வீடியோஸ் பாத்தீங்கன்னா இல்லைன்னா 2 வீடியோஸ் மேக்சிமம் ஆச்சு ஒரு 2-3 மில்லியன் போயிரும். அது எனக்கு எடிட் பண்ணும் போதே எனக்கு தெரியும். சேனல் என்னப்பா, என்ன சேனல்? கலாட்டா கபிலன். அது யாருது? அது நீங்க வொர்க் பண்றதா இல்ல? இல்ல இல்ல, இது வந்துட்டு என்னோட ஓன் சேனல் கலாட்டா கபிலன். உங்களோட நிறைய விஷயத்த கத்துக்கிறதுக்காக போறேன், அவங்க எப்படி ஒரு சேனல் நடத்துறாங்க, என்ன நல்லா ட்ரிக்ஸ் யூஸ் பண்றாங்க, இதை கத்துக்கிறதுக்காக நான் ஒரு 2-3 இயர்ஸ் அங்க ஸ்பெண்ட் பண்ணி வரேன். நீங்க சேனல் ஆரம்பிச்ச எவ்வளவு நாள் ஆகுது? இப்போதான், ரொம்ப இல்ல, ஒரு 1 இயர் 1 இயர் இந்த ரேஞ்ச்லதான் இருக்கு. மானிட்டைசேஷன் ஆயிடுச்சா? அது எல்லாமே ஆயிடுச்சு சார், மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு, இன்கம் வர ஆரம்பிச்சு. ஆவரேஜா மந்த்லி எவ்வளவு வருது இப்போ வந்துட்டு? எனக்கு ஸ்பான்சர்ஸோட சேர்த்தா ஒரு 25-20 இந்த ரேஞ்ச் தான். வெரி குட், வெரி குட், வெரி குட். சோ ஐ திங்க் அப்புறம் ஒரே ஒரே இது சார், எனக்கு ஒரே ஒரு क्वेश्चन சார். சதீஷ் சொல்லுங்க. இல்ல, நான் சில நியூஸ் நான் பாப்பேன், சேனல் வந்து ஒருத்தர் இந்த சேனல்ல இருந்து இன்னொருத்தர் கை மாத்தி விட்டாங்க, நாங்க இப்ப டேக் ஓவர் பண்ணிட்டோம் அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா?
இருக்கு சார். அது சேனல்ஸ் டேக் ஓவர் பண்றது அப்படின்றது பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் அவர் வந்துட்டு என்ன சேனல் வச்சிருக்காரு மூலம் அனலைஸ் பண்ணுங்க ஓகேங்களா. அவர் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு டிராவல் ரிலேட்டடா கண்டென்ட் போட்டவரா இருந்து நீங்க வாங்குறவங்க பாத்தீங்கன்னா ஃபுட் சேனலா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிராவல் ரிலேட்டடா இருக்கிறவங்க போயிட்டு ஃபுட் சேனல்ல போயிட்டு பேரை மாத்திரலாம், நீங்க லோகோ மாத்திரலாம், உள்ள இருக்கிற வீடியோஸை டெலீட் பண்ணிட்டு நீங்க வேற வீடியோஸ் போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அவங்க பாப்பாங்க நம்ம இந்த சேனல் சப்ஸ்கிரைபே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ண சான்சஸ் அதிகமா இருக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு விரும்ப மாட்டாங்க, அந்த சேனல்ல இருக்கிறவங்க அதை விரும்புவாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு சேனல் வாங்குறீங்கன்னா அந்த சேனல் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னு கேளுங்க, உங்க நீங்க பண்ற அதே கண்டென்ட் தான் அவங்களும் வந்துட்டு வேற மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க அதை வாங்கிக்கோங்க. ஃபுட்னா ஃபுட் சேனல் வாங்கிக்கோங்க, டிராவல்னா டிராவல் சேனல் வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி கண்டென்ட் வாங்கி நீங்க உங்க கண்டென்ட்டை போட்டா அது எல்லாருக்கும் கை கொடுக்குமான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் கொடுத்துருக்கு, ஒரு சில பேர் கொடுக்காமலே இருக்கு. ஓகே, ஆனா அந்த மாதிரி டேக் ஓவர்னா நடந்துருக்குல, அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க, நடந்துருக்கு நடந்துருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்லயே நிறைய நடந்துருக்கு. சோ அது நீங்க பார்த்து வாங்கணும், ஃபேக்கான சேனல்ஸ் கொடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச 99% நீங்களும் அனலைஸ் பண்ணி ஒரு சேனல், நீங்களும் அந்த அந்த சேனல்ல சப்ஸ்கிரைபரா இருந்து அந்த சேனல்ல வாங்குறீங்கன்னா ட்ரஸ்டி இல்ல. இது வரைக்கும் சேனல் வெளியே நான் கேள்விப்பட்டதுல திடீர்னு வந்துட்டு இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் காட்டுவேன் உங்களுக்கு, 8 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, இல்ல நீங்க எந்த வீடியோ போட்டாலுமே 1 கோடி வியூஸ் வந்துரும் அப்படின்னு சொல்லி நான் கூட தான் சொல்லுவேன். எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபேக் பண்றதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் நிறைய வந்துருச்சு. ஓகே ஓகேங்களா, அப்ப அது ரீ ஸ்கேம் நடக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஸ்கேம்ஸ் எல்லாம் நிறைய நடக்கும். ஓகே தேங்க்ஸ், இல்ல நான் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன் அதனால வினதிதே சார். ஓகே, இல்ல அது நாங்க ஒரு ரெகுலரா மனிதன் பின்ன கோம்னு ஒரு சேனல் வந்துட்டு இருந்தது, அவங்க ஜூம்ல நிகழ்ச்சி பண்ணாங்க, நிறைய நாள் ஓடிச்சு. அப்ப என்னாச்சுன்னா ஒரு ஜூம் நிகழ்ச்சியில ஏதோ ஒரு போன்ல வீடியோல கொஞ்சம் ஒரு நிமிஷமோ நம்ம ஓடிடுச்சு, அது வரவும் அத கட் பண்ணிட்டாங்க. அந்த சேனலு இப்ப பேன் பண்ணிட்டான், இது 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. கிட்டத்தட்ட அருமையான தமிழ் வீடியோ, 40,000 வீடியோ 5,000 வீடியோ போயிடுச்சு. அத திருப்பி பண்றதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியலையே, எழுதுனாங்க அதுக்கு ஒன்னும் பதிலையாவே ஒண்ணும் எழுதவே இல்லை. அது என்ன எப்படி அதை வாங்குறதுனே தெரியல. திருப்பி அந்த இப்ப நான் பேசுற மத்த பேசுன வீடியோலாம் என்ன அந்த வருது வீடியோ அந்த சேனல் கோசனோ அந்த மாதிரி வந்தது, அதுல இல்லை இந்த நாட் அவைலபிள்னு வந்து நம்மளால வந்துட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப அந்த சேனலோட ஓனர் யாரு, அப்புறம் அந்த சேனலோட டீடைல்ஸ், நிறைய பேச்சாளர் பேரை சொல்லுவாங்க, அவங்க ஒரு ஆர்வலை சும்மா ஆர்வத்துல ஆரம்பிச்சவங்க அவங்க, அது எப்படியோ அது வந்ததே தெரியல, எப்படி வந்துச்சுனே தெரியல, யாராவது நடுவுல ஏதோ உள்ள புகுந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த இது 2 நிமிஷம் ஓடி இருக்கு, 1 நிமிஷம் தான் ஓடணும்தான் அத, அதுக்கப்புறம் அந்த சேனலே க்ளோஸ் பண்ணிட்டான். அது எப்படி திருப்பி வாங்க ரிட்ரீவ் பண்றதே தெரியல அவங்களுக்கு, எழுதுறது யாருக்கிட்டே கொடுத்தாங்க நாங்க அப்ளை பண்ணிருக்கோம்னு சொன்னாங்க, ஒண்ணு பதிலே இல்ல. அது எடுத்து கொடுத்தா பண்ண முடியுமா, அதை திருப்பி வாங்க முடியுமா? பண்ண முடியும், ஆனா அதுக்குன்னு ஒரு பீரியட் இருக்கு, அந்த பீரியட்ல நீங்க அப்ளை பண்ணணும், அந்த பீரியடுக்கு நீங்க போயிடுச்சு. ஆனா அவங்க அவங்க அப்ளை பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒண்ணுமே பதில் வரல. சென்னையில பெங்களூர் கோயம்புத்தூர்ல பெரிய பெரிய டீம்ஸ் இருக்காங்க, அந்த டீம்ஸ் என்னன்ற டீடைல் வேணா நான் ஏதாவது என் சைட்ல விசாரிக்க முடிஞ்சா நான் வந்து டீடைல்ஸ் கிடைச்சா இந்த அந்த சேனலுடைய டீடைல்ஸ் தர்றேன். நம்ம ஜோதி லீனாட்சி ஒரு அம்மா நல்லா நடத்திட்டு இருந்தாங்க, அது அது டக்குனு இதாயிடுச்சு. என்னுடைய பேச்சே 30 பேச்சு இருக்கு. என்ன இருக்கு போட்டு ரொம்ப அதிகம் போடல சார்.
இப்ப ஒரு 1 இயர் 2 இயர் அதிகம் போட்டுட்டு இருக்கேன். இப்ப சிஸ்கே சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு சார். ஆனா சார் சொன்ன மாதிரி அந்த வாட்ச் டைம் அந்த 3000 ஹவர்ஸ் நான் ரீச் ஆக மாட்டேன் சார். 300-400 ஹவர் அந்த அளவுக்கு தான் சார் போயிருக்கு. அது பாத்தீங்கன்னா 365 நாளுக்குள்ளே கொண்டு வந்துடணும், புரியுதுங்களா? இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற, முதல் நாள் வந்துட்டு நீங்க ஒரு 10 மணி நேரம் வாட்ச் ஹவுஸ் எடுத்திருப்பீங்க, ரெண்டாவது நாள் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு வாட்ச் ஹவுஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். இப்ப 365வது நாள் முடிஞ்சு 366வது நாள் வருதுன்னா, 366வது நாள் பிறக்கும் போது டே 1 இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கிற வாட்ச் ஹவுஸ் போயிடும், புரியுதுங்களா? அப்ப முத நாள் நீங்க 10 மணி நேரம் வச்சிருப்பீங்க, 366வது நேரம் சாரி 366வது நாள் பிறக்கும் போது முத நாள் இருக்கிற 10 மணி நேரம் போயிடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, 365 நாளுக்குள்ளேயே அந்த வாட்ச் ஹவுஸ கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க சேஃப், புரியுதுங்களா? அப்ப 365 நாளுக்குள்ள கொண்டு வரீங்கன்னா, புரியல? இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது டெக்னிக் ஏதாவது இருக்கா சார்? அந்த இம்ப்ரூவ் பண்றதுக்கு டெக்னிக்னா, நீங்க டெய்லி வீடியோ போடுறது மட்டும் தான் டெக்னிக், வேற எதுவுமே இல்ல. டெய்லி வீடியோ போடணும், அதுவும் நல்ல கண்டென்ட்டா போடணும், மக்களுக்கு புரியுற மாதிரி. இது ஒன்னு தான் ஆப்ஷன். ஓகே 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 ஆ ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ. வாங்க பூபதி, பூபதி பூபதி வாங்க. ஆ தேங்க் யூ சார். சோ யூடியூப் பத்தி என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல் டூல், டெமோக்ராட்டைஸ் பண்ணி விட்டுடுச்சு. ஸோ இந்த மாதிரி டூல்லாம் வந்துட்டு என்னோட டைம்லயே நான் சொல்றேன், எனக்கு ஜஸ்ட் 37 தான் ஆகுது, பட் நான் வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது யூடியூப் இல்லை. ஸோ யூடியூப் இருந்திருந்ததுன்னா ஹைண்ட்சைட்ல நான் பார்க்கும்போது வந்து நான் இன்னுமே பல மடங்கு வந்து ஒரு பொசிஷன்ல இருந்திருப்பேன்றது தான் வந்து நான் இப்போ சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு ஃப்ரீ டூல், கண்டென்ட் வந்து கொட்டி கிடக்கு. ஸோ இட்ஸ் அப் டு அஸ் நம்ம வந்து என்ன மாதிரி கண்டென்ட் வந்து சூஸ் பண்ணி நம்ம லைஃப் வந்து அப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால வந்துட்டு நம்ம முன்னாடி பேசின மாதிரி எம்ஐடிலாம் வந்துட்டு போகணும் அப்படின்னா வந்து இட்ஸ் அ டெய்லி ஈவெண்ட். ஸோ நம்ம ஐஐடியே கிராக் பண்ண முடியாது, எங்க அந்த எம்ஐடி போக முடியும்? பட் அந்த எம்ஐடி ப்ரொஃபசர்ஸ் வந்து பண்ற லெக்சர்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்குன்றது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஐ எம் டாக்கிங் அபவுட் தி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னுமே வந்து கோட் பெருசா இல்லைன்னா வந்து விடாமுயற்சி பெருசா இந்த மாதிரி பார்க்கும் போது அமுதாமா சொன்ன மாதிரி வருத்தமா தான் இருக்கு. ஸோ வி நீட் சம் கைடன்ஸ் ஐ கெஸ். ஏன் அப்படின்னா வந்துட்டு யூடியூபோட அல்காரிதமும் சரி, ஸோ இந்த அட்டென்ஷன் சீக்கிங் இல்லைனா வந்து ரிட்டென்ஷன் இந்த இதெல்லாமே வந்து இட்ஸ் மோர் டுவோர்ட்ஸ் தி என்டர்டைன்மெண்ட் தான். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் தி இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ஆர் எஜுகேஷன் வைஸ் வந்து யூடியூப் வந்து இன்னுமே வந்து ஐ திங்க் தே ஷுட் ஹாவ் சம் சார்ட் ஆஃப் யூனோ ஒரு யூனிக் செட் ஆஃப் ரூல்ஸ் நீட் டு பி தேர். ஒரு என்டர்டைன்மெண்ட் வர்சஸ் தி நான் என்டர்டைன்மெண்ட் அப்படி இருந்தது அப்படின்னா வந்துட்டு I think it will be very, very much helpful for the other content creators. ஏன்னா அவங்களுக்கு அது கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணி விட்டாங்க, வேற செட் ஆஃப் ஒரு வியூஸோ வாட்ச் அவர்ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸோ இருந்தது அப்படின்னா வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு ஐ திங்க் இந்த செட் ஆஃப் எம்ஐஎம் இருக்கிற யூடியூபர்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கிக் கிடைக்கும், மோட்டிவேஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து நான் நினைக்கிறேன். பட் நம்மளோட எம்ஐஎம்ல இல்லை நம்ம கம்யூனிட்டி வைஸ் என்னன்னா வந்துட்டு இது என்டர்டைன்மெண்ட் தாண்டி நிறைய இருக்கு, இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் இருக்கு. இப்போ எனக்கு அமுதாம்மா சேனல் வச்சிருக்காங்கன்னு எனக்கு இனிதான் தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து ஷேரிங் நடக்க மாட்டேது சார். ஸோ அதுதான் வந்து ரியாலிட்டியில இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளே வந்துட்டு அன்னைக்கு நம்ம ஒரு புத்தகம் பப்ளிஷர் ஒருத்தன்னு சொன்னார், ஒரு கம்யூனிட்டியில மட்டும்தான் வந்து ஃப்ரீயாவே பப்ளிஷ் நீங்க என்னோட புக்கு நீங்க வச்சிங்க அப்படின்னு சொல்லுற மாதிரி அப்படிதான் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ தட்ஸ் அ ஹார்ஷ் ரியாலிட்டி. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் போறோமோ ஸோ அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு வி நீட் டு ஷேர் தட் அண்ட் தட் ஆர்கானிக்கா வந்துட்டு ஐ திங்க் என்டர்டைன்மெண்ட் வில் தம்ஸ் அப் அதுதான் வின் பண்ணும் அப்படின்றது தான் வந்து ஹார்ஷ் ரியாலிட்டி இன் 2024. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ், பியூர்லி பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ். தேங்க்யூ சார். உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப நல்லாவே இருக்கு சார். பட் ஆனா இதுக்கு என்னன்னா, இது நம்ம நீங்க நான் வந்துட்டு ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் கால்ல முடிவு பண்ற ஒரு விஷயம் இல்ல. இது ஒரு யூடியூப் மனசு வச்சா மட்டும்தான். அவங்களுடைய கிரைட்டீரியா வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி வந்துட்டு ஒரு கிரைட்டீரியா கொடுக்குறதோ, ஒரு அடல்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி கொடுக்குறதோ, ஒரு ஃபேமிலி மேன்க்கு ஏத்த மாதிரி ஒரு கிரைட்டீரியா பண்ணி கொடுத்தாதான் நீங்க சொல்ற செக்மெண்ட்ஸ்க்குள்ள வர முடியும். இப்ப எல்லாருமே எல்லாமே பாக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு யூடியூப்ல. இப்போ நீங்க யூடியூப்ல இன்னைக்கு ஓபன் பண்ணிட்டு அப்துல் கலாம் வந்துட்டு அவரோட லைஃப் ஹிஸ்டரி பாக்குறது யூடியூப்ல இருக்கு, ஒரு பாம் எப்படி கிரியேட் பண்றதுன்றது யூடியூப்ல இருக்கு. ஸோ தேர் இஸ் த நோ கிரைட்டீரியா ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த ஏஜ்ல இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் இந்த வீடியோஸ் தான் பார்க்கணும்,
அப்புறம் வந்துட்டு இவங்களுக்கு எல்லாம் ஏதாவது டிஸ்பிளே ஆகணும், அது ஸ்ட்ரிக்டா அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணிருந்தாங்கன்னா மேபி நீங்க சொல்ற மாதிரியான இது வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கலாம். மேபி ஃபியூச்சர்ல அவங்க யூடியூப்ல இருந்து ஏதாவது அவங்க அப்டேட் சில பிராக்டிகல் கண்டிப்பா சார் அது என்ன பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. இப்ப டோட்டலா ஓவரால் வியூ யூடியூப்னு பாத்தீங்கன்னா தேர் இஸ் அ பிசினஸ், அவங்க வந்து பிசினஸ் பண்றாங்க. அந்த பிசினஸ் மாடலுக்கு வந்து எது எந்த விதத்துல பணம் வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட அல்காரிதம் இருக்குது. அந்த அல்காரிதம் பிரகாரம் தான் யூடியூப் வந்து அது ஒர்க் பண்ணுது. ரேர் கேஸ் சில விஷயங்கள் வந்து கண்டென்ட் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகுறப்போ போகுது, அது இல்லைன்னு சொல்ல வரல. நான் எம்ஐடி இதெல்லாம் வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன் நான் சார். பூபதி கேட்டீங்கல்ல நீங்க. ஆமா சார், அந்த வியூஸுமே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா லேக்ஃபுல்லா இருக்காது. சோ அதுதான் வந்து அவசியம். இப்போ நான் ஒரு ஒரு ஆர்டிகல் படிச்சேன் சார், நான் போன வாரம். அதுல என்னென்ன அல்காரிதம் வந்து எக்ஸோட ட்விட்டரோட அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்க வந்து ஒரு சேட் சிம்பிள் இல்ல இது ஹாங்கிரி சிம்பிள் ஆங்கிரி எமோஜின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க ரீசெண்டா. அந்த ஆங்கிரி எமோஜி வந்து நீங்க போட போட வந்துட்டு அது வந்து இன்னும் வந்து அல்டிமேட்டா வந்து சஜஷன்ஸ் வந்து அதிகமா வந்து கொடுக்கு. ஸோ இட்ஸ் சைக்காலஜி உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு எதை பார்த்து பயப்படுறோமோ அதுதான் வந்துட்டு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் வந்து வரும். ஸோ அப்போ அது அதை நோக்கி தான் வந்துட்டு ஓ இந்த இந்த இது வந்து எனக்கு த்ரெட்ஃபுல்லாக இருக்கு அப்படின்ற யாராவது ஒருத்தர் வந்து ஏமோஜி போடுறாங்க அப்படின்னா, ராதர் தன் நீ லைக்ஸ் போடுறதையோ இல்லைனா ஒரு ஹாப்பி ஸ்மை போடுறதுக்கு பதில் ஆங்கிரி யார் யாரெல்லாம் போடுறாங்களோ அப்போ என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேட்ரட் தான் வந்து பரவுது. ஸோ இப்போ நான் அந்த அல்காரிதத்தை கிராக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆல் மை ட்வீட்ஸ் வில் பி towards the hatreds. அப்பதான் என்னால மோனடைஸ் பண்ண முடியும்ன்ற மாதிரி. So when I learn the algorithm, நான் மோனடைஸ் பண்றேன் அப்படின்னா நான் அதை தான் போய் நோக்கி போடுவேன். ஸோ அது மாதிரி தான் வந்துட்டு யூடியூப் அல்காரிதம்ஸ் எவ்ரிதிங். ஸோ வி கேன் கிராக். ஸோ அது வந்து ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்க சொன்ன மாதிரி பிசினஸ் வந்து எதுல அட்வர்டைஸ்மெண்ட் அவன் நிறைய கொடுத்துருக்கான் இது மட்டும்தான் அவங்களோட. ஏன்னா ஃப்ரீ கொடுக்குறான், ஃப்ரீ டூல், இட் இஸ் டோட்டலி ஃப்ரீ டூல். நம்ம இஷ்டத்துக்கு லோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அவனுக்கு பணம் வந்தா தானே இவ்வளவு மேனேஜ் பண்ண முடியாது. நம்ம சேனல்ல அட்வர்டைஸ்மென்ட் வந்துட்டே இருக்கு. எல்லா சேனல்ல அட்வர்டைஸ்மென்ட் வரும் சார். அதான் காசு, அதுதான் காசு. 100 வியூஸ் தாண்டினா சார், இல்ல 80 வியூ 100 வியூஸ் தாண்டினா ஆட் வரும். 100 வியூஸ் தாண்டினா ஆட் வரும். கிரைட்டீரியா அதுதான், 100 வியூஸ் தாண்டினா ஆட் வரும். இப்ப எம்ஓஎம் ஆரம்பிச்சாவே என்ன குறைச்சலா இருக்கு அப்ப? இல்ல மானிட்டைஸ் எல்லாம் ஆயிடுச்சு, பட் ஸ்பீட் இல்ல. வீடியோ வந்து ஸ்பீட் இல்ல, வியூவர்ஸ் வந்து கம்மி நம்மளது. அதுதான் விஷயம் தவிர மற்றபடி ஓகே. சரி, சம்டைம்ஸ் சில விஷயங்கள் வந்து கண்டென்ட் வந்து நம்ம எல்லா கண்டென்ட்டும் வந்து ரீச் ஆகாதுன்றது ஒரு இது இருக்குது. அந்த அது ரெண்டாவது நம்மளோட கண்டென்ட்லாம் வந்து எஜுகேஷன் நாலேஜ் ஷேரிங், அது டிஃப்ரெண்ட் டோட்டலாகவே. சொல்லுங்க கபிலன். இப்போ யூடியூபை விட பார்த்தீங்கன்னா கண்டென்ட் நல்லா ரீச் ஆகணும்னா இன்ஸ்டாகிராம் சூப்பர். ஏன்னா இன்ஸ்டால பாத்தீங்கன்னா நீங்க சீக்கிரமாவே, இப்போ என்ன நான் வந்துட்டு இவ்வளவு ஃபாஸ்டா வந்துட்டு இந்த 1 இயர்ல எனக்கு கொஞ்சம் க்ரோத் கொடுத்ததே பாத்தீங்கன்னா யூடியூபை விட இன்ஸ்டாகிராம் தான். என் இன்ஸ்டா பேஜ் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வியூவர்ஸ் வியூஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும், எல்லாமே ஒரு நல்ல ரீச் அவுட். எவ்வளவு உங்களோட சப்ஸ்கிரைபர் இதுல இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டால எவ்வளவு பேர் இருக்காங்க இப்ப? இது வந்துட்டு ஃபாலோவர்ஸ் பாத்தீங்கன்னா 15.1K இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா வந்துட்டு வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்க்ரால் பண்ணி பார்த்தாலே தெரியும். அதான் நான் சொன்ன மாதிரி மந்த்லி வந்துட்டு ஒரு 3 வீடியோ வாட்ச் வந்துட்டு மில்லியன்ஸ்ல போயிருக்கோம். 1 மில்லியன், 2 மில்லியன், 3 மில்லியன்ட்டு நானா கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணுறேன் பாருங்க. இன்ஸ்டா இஸ் வெரி குட் ஆக்சுவலா டூல். அது வந்து ரெண்டு ஒண்ணுதானா, இன்ஸ்டாவும் யூடியூபும் ஒண்ணுதானா? இல்ல 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 தெரியல. இன்ஸ்டால போட்டீங்கன்னா
அதுக்கு யூடியூபுக்கு சம்பந்தம் இல்ல, சம்பந்தம் கிடையாது சார். இன்ஸ்டா எல்லாம் Facebook ஓடது சார், யூடியூப்ல Google ஓடது. Facebook-ல மானிட்டைசேஷன் கிடையாது. அது சீக்கிரமா நீங்க ஃபேமஸ் ஆகணும்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணா அது பண்ணலாம். இப்ப பையன் மார்டின், மார்டினோட இந்த சேனல் வந்து இன்ஸ்டால போய் தான் ஃபேமஸ் ஆனான். பாத்தீங்கன்னா மார்டின் வந்து இன்ஸ்டால போய் தான் ஃபேமஸ் ஆனா. அவனுக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது அதுல மானிட்டைசேஷன் இருக்கான்னு கேக்குறேன். இன்ஸ்டால அது வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு அங்க இருந்து நீங்க யூடியூப்க்கு வந்துருவாங்க எல்லாரும். எங்களோட இவ்வளவு நேரம் வந்தீங்க, நீங்க பேசுனீங்க, உங்களோட நேரத்துக்கு நன்றி. உங்ககிட்ட பேசுறேன் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.